வேதாகமத்தின் அடிப்படையில் தீர்க்க தரிசன ஊழியம் என்றால் என்ன என்ற ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக, சற்று வித்தியாசமாக வேறுபட்ட நிலையில் சில வேத பகுதிகளை முதலாவது நாம் வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 5:30-31 முதலாவது வாசிப்போம். Just we are going to read a few Bible passages. You can make a note of these passages. You can meditate on it. முடிவிலே ஒரு சில குறிப்புகளையும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். வாசியுங்கள் எரேமியா 5:30-31. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருகிறது. எருசலேம் தேசத்திலும் நடந்து வருகிறது. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம், அவ்வளோ ஒரு திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். தீர்க்க தரிசிகள் என்பது யாவே உடைய தீர்க்க தரிசிகள், நம்முடைய தேவனுடைய தீர்க்க தரிசிகள், பாகாலுடைய தீர்க்க தரிசிகள் அல்ல, யாவே உடைய தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 2600-700 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள ஒரு வேத பகுதி. இன்றைக்கு அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே பொருந்துகிறது. தேசத்திலே திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் நடந்து வருகிறது. தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். பாஸ்டர்ஸ் அவர்களை வைத்து கூட்டம் நடத்துகிறோம். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. அவர்களை கூப்பிட்டு கூட்டம் வைப்பது நம்முடைய சபை விசுவாசிகளுக்கும் பிரியமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை கூப்பிட்டு சபையிலே கூட்டங்களை வைப்பது விசுவாசிகளுக்கும் பிரியமாயிருக்கிறது. அப்படியானால் 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்றைக்குள்ள ஒரு கால சூழ்நிலையை அவர் எழுதியிருக்கிறார் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தேசத்திலே திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் நடக்கிறது. தீர்க்க தரிசிகள் யாவேவுடைய தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவர்கள் மூலமாய் ஆசாரியர்கள் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? முடிவிலே என்ன செய்வீர்கள்? எரேமியா 23:13 வாசிப்போம். எரேமியா 23:13. சமாரியாவின் தீர்க்க தரிசிகளிலோ மதிக்கேட்டை கண்டேன். சமாரியாவின் தீர்க்க தரிசி என்பது இஸ்ரவேலுக்குள்ள இன்னொரு பெயர். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே தான் சமாரியா என்பது தீட்டாக இல்லாவிட்டால் தீட்டுள்ளவர்கள் போல எண்ணப்பட்டார். ஆகாபுடைய நாட்களிலே பெத்தேலில் இருந்த தலைநகரம் சமாரியாவுக்கு மாற்றப்பட்டது. பெத்தேல் இருந்த தலைநகரத்தை இஸ்ரவேலுடைய தலைநகரமாக சமாரியாவுக்கு மாற்றினார். ஆகாபுடைய காலம் முதற்கொண்டு சமாரியா என்பது இஸ்ரவேலை குறிக்கிற சொல். சமாரியாவின் தீர்க்க தரிசிகளோ என்றால் இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளோ தரிசிகளிலோ மதிகேட்டை கண்டேன். பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்கள் இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகள் பாகாலை கொண்டு வேற ஒரு ஸ்பிரிட் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தை மோசம் போக்கினார்கள். இஸ்ரவேல் என் ஜனத்தை மோசம் போக்கினார். சமாரியாவின் தீர்க்க தரிசிகள் தேவ ஆவியை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லாமல் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தை மோசம் போக்கினார்கள். எருசலேமின் தீர்க்க தரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். எருசலேமின் தீர்க்க தரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகம் சன்மார்க்க ஜீவியம் இல்லாமல் ஜீவித்து ஒரு சன்மார்க்க ஜீவியம் இல்லாமல் ஜீவித்து விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து உள்ளே ஒன்று வைத்து புறம்பே ஒன்று செய்கிற ஒரு வஞ்சக ஜீவியம் வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு ஒருவரையும் அவருடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்கும்படியான வார்த்தைகளை சொல்லுகிறது. பொல்லாப்பை விட்டு திருப்புகிறது இல்லை,
ஒருவன் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாத படிக்கு. பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார் சொல்றது திடுக்கிடத்தக்க காரியமா இருக்கு. 100% it is true for this day. இந்திய சூழ்நிலைக்கு இது எவ்வளவு பொருத்தமாக இருக்கு. வாழ்க்கையில ஒரு சன்மார்க்க ஜீவியம் இல்ல. வஞ்சகமாய் நடக்கிறார்கள். கொடுக்கல் வாங்கல் பேச்சு வார்த்தை சிரிக்கிறது பிரேசலாட் சொல்ற எல்லாத்துலயும் ஒரு மாயமாலம் இருக்கு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தி பொல்லாதவர்களை திருப்புகிறது இல்லை. பொல்லாதவர்கள் தங்களுடைய பொல்லாப்பிலே தொடர்ந்து இருக்கும்படி அவருடைய கைகளை திடப்படுத்துகிறார்கள். யார்? ஊழியக்காரர்கள், தீர்க்க தரிசிகள். அங்கே பாரத்தோடு கூட எரேமியர் சொல்லுகிறார் திடுக்கிடத்தக்க காரியமா இருக்கு. துணிகரமான பாவ ஜீவியத்தில் இருக்கிறார்கள், வஞ்சகமாய் நடக்கிறார்கள், யாரையும் பொல்லாப்பை விட்டு திருப்புகிறதில்லை. பொல்லாதவர்களை தங்கள் பொல்லாப்பிலே தொடர்ந்து இருக்கும்படியாக அவருடைய கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் குமாரர் போலும் இருப்பார்கள். 15 ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்க தரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்க தரிசிகளில் இருந்து மாயமானது தேசம் எங்கும் பரம்பிற்றே என்று சொல்லுகிறார். இந்த எருசலேமின் தீர்க்க தரிசிகளில் இருந்து இன்னும் சொல்ல போனால் சென்னை பட்டணத்தில் இருக்கிற சில தீர்க்க தரிசிகள் என்னன்னா அநேக தங்களுடைய ஊழியங்களை பட்டணத்துல தான் வைக்கிறாங்க. ஏசுட்ட கூட சொன்னாங்க, இவ்வளவு அற்புத அடையாளம் செய்றீங்களா, உங்க ஹெட் குவார்டர்ஸ் ஏன் நீங்க எருசலேம்ல வைக்க கூடாது? ஏதோ நாசிரியத்துல இருந்துகிட்டு இன்னும் சொல்ல போனா கப்பர் நகம்ல தான் அவருடைய ஹெட் குவார்டர்ஸா மாத்துறாரு. அவருடைய ஆபீஸ் வந்து கப்பர் நகம்ல தான் செட் பண்ற. நீங்க கப்பர் நகம்ல இருந்துட்டு இப்படி ஊழியம் செய்யறதுக்கு நீங்க எருசலேம்ல போய் ஏன் ஒரு ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏசிட்டே சொன்னாங்க. இதைக்குதான் பல கிராம பகுதிகளிலே இல்லாவிட்டால் பல மற்ற ஊர்களிலே ஊழியம் செய்தவர்கள் எல்லாம் பட்டணத்திலே ஒரு ஹெட் குவார்டர்ஸ் வேண்டும் என்று செட் பண்ணுகிறார்கள். அது அண்டையிலிருந்தே உள்ள காரியம்தான், அதில் ஒன்றும் வினோதமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏசிட்டே கேட்டாங்க, நீங்கள் சிட்டியில் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு உங்கள் தலைமை செயலகத்தை ஏன் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. பிரியமானவர்களை, எருசலேமிலிருந்து மாயமானது தேசம் எங்கும் பரவிட்டு. சென்னையில் இருக்கிற நமக்கு பொறுப்பு அதிகம். இன்றைக்கு இந்த கள்ள தீர்க்க தரிசன ஊழியமானது சென்னையிலிருந்து தேசம் எங்கும், இதனுடைய மாயமானது தேசம் எங்கும் பரவிட்டு. 16 உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். தைரியமாக நம் சபையிலே இதை சொல்ல வேண்டும். வேத வசனம் தானே, ஞானஸ்நானம் எடுங்கள் என்று சொல்லுகிறனா, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற நாம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிற நாம், எல்லாவற்றையும் வேத வசனத்திலிருந்து தானே சொல்லுகிறோம். வேத வசனத்திலிருந்து இந்த பகுதியை சொல்லுங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். பைபிளில் தான் எழுதியிருக்கு. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள், வீணான பெருமையை கொள்ளும்படி செய்கிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொன்னால் 76-77 நானும் ஊழியத்திலே எனக்கு அதிகமான வழிகாட்டியாயிருந்த அருமையான சகோதரர் ஜெரும் தியாகராஜ் அவர்களும் உங்களில் ஒரு சிலர் அறிந்திருப்பீர்கள். ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடித்திருக்கு, ரொம்ப பிசாசு போராட்டத்தால் கஷ்டப்படுறாங்க, ஜெபம் பண்ண போங்க அப்படின்னு சொன்னேன். நானும் அவரும் ஜெபம் பண்ணுறக்காக போயிருந்தோம். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன பிசாசு ஜன்னல் வழியாக வந்து வரட்டுது, கிச்சனுக்கு போனால் கிச்சனுக்கு வருது, என்ன பிசாசு பின்னாலேயே தொடருது, எனக்காக ஜெபிங்க ஏன்னு. அப்புறம் ஜெரம் தேர சொன்னாங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கணும், இல்லைன்னா பிசாசு உங்களை எப்படி தான் துரத்தும் அப்படின்னா. அந்த அம்மா இன்னொரு ஊழியக்காரியுடைய பெயரை சொல்லி ஒரு அருமையான ஆண்டியம் தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர், அந்த தீர்க்க தரிசினியினுடைய பெயரை சொல்லி, வா நீ வந்தியா ஜோம் பண்ணிட்டு போ, இந்த ஞானஸ்நானம்லாம் சொல்லாத,
Andamma enakaga jebichi dirgasanama aandharude vaarthaya solirukkaranga kartar unai suttilum veeli adaitirukkara nee onrukkum bayappadada appdin andamma dirgasanam solirukkaranga kartar enna sutti veeli adaitirukkar pisasala onnum pannadu nee jomanittu poppa appdin pone inda ஜெருந்தியாகரா சொன்னாரு ஆமா கர்த்தர் உங்களை சுத்தி வேலி அடைச்சிருக்காருன்னு அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னது உண்மை பைபிள்ல இருக்குது நீங்க கர்த்தர் கீழ்படியலன்னா கர்த்தர் வேலையை பிடுங்கி போட்டுருவாருன்னு இன்றைக்கு அநேகத்துல தீர்க்க தரிசனங்களை கேட்கிறபடினாலே அவர்களுக்கு வீண் பெருமை வருகிறது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார் எனக்கு தீங்கு வராது எனக்கு பொல்லாப்பு நேரிடாது என்றெல்லாம் அவர்கள் வீண் பெருமை கொள்ளுகிறதற்கு அது வாய்ப்பாக இருக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள் வாசியுங்கள் கர்த்தருடைய வாக்கு அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி தேவனை தேவனுடைய சத்தியத்தை தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை கூட சத்தியத்தை கீழ்படிய மாட்டாங்க ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க மாறுபாடான சந்ததியை விட்டு விலக மாட்டாங்க பரிசுத்தமாய் ஜீவிக்க மாட்டாங்க இப்படி வசனத்தை அசட்டை பண்ணுகிறவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்படி வசனத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்று வாசிக்கிறோம் அப்படி அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள் இப்படி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிவிடுகிறார் தங்கள் இருதயத்தின் கடினத்தில் நடக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு பொல்லாப்பு வராது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க வாலாகாமல் தலையாவீங்க நீங்க கீழாகாமல் மேலாவீங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் யாரை நோக்கி இருதயத்தில் கடினமா இருக்கிறவர்களை நோக்கி அப்படி சொல்லிடுறாங்க அதனால அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வருது அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வருது அவங்க தங்களுடைய பொல்லாப்பை விட்டு திரும்புகிறது இல்லை 17 வசனம் வாசியுங்கள் கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தை கேட்டறிந்தவன் யார் அவருடைய வார்த்தை கவனித்து கேட்டவன் யார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம் பிரியமானவர்களே எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 13 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 10 வசனம் மட்டுமாக முதலாவது வாசிப்போம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் முறைத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் சொல் இன்றைக்கு உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே ஒரு அழைப்பை கொடுக்கு எத்தனை பேர் இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அங்கே வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு எசேக்கியேல் தீர்க்க தரிசிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு திரும்ப வாசியுங்க கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக கிறிஸ்தவ சபையில் உள்ள கிறிஸ்தவ ஊழியத்தில் உள்ள தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேலிலே தீர்க்க தரிசனம் சொல்லிருளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் தங்கள் இருதயத்தில் உள்ளவைகளையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ
சங்கேகியல் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்கதரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களோட முதலாவது இவருடைய குணாதிசையிலே வந்து தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார். தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார். இப்படி நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்திருக்கேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அப்போது நான் வேலை பார்த்து கொண்டு பல சபைகளுக்கு ஊழியத்துக்கு போவேன். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் ஆசிரியர் பணியில் இருந்தபடினாலே எனக்கு விடுமுறை வரும்போதெல்லாம் 20 நாள் 30 நாள் என்று சொல்லி மொத்தமாக மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கன்னியாகுமரி போவதுண்டு. அதில் குறிப்பாக ஒரு வயது மிக வயது முதிர்ந்த ஒரு ஊழியக்கார ஐயா அவர் நடத்தி கொண்டிருந்த சபையிலே தொடர்ந்து எப்படி 3 மாதத்துக்கு ஒரு முறை போய் நான் ஊழியம் செய்வேன். நான் போகும்போது ஆரம்பத்திலே 20-30 பேர் என்று இருந்த சபை ஒரு காலகட்டத்திலே 600 பேர் என்ற அளவுக்கு அந்த சபை வளர ஆரம்பித்தது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை நான் போய்விடுவேன். அங்கே முழு நேர ஊழியத்தில் உள்ள பெண்களும் உண்டு, திருமணமாகாமல் பெண்களும் ஊழியத்திலே உண்டு. அந்த ஐயா மிக வயது முதிர்ந்தவர்கள். பிரியமானவர்களே, இந்த சபையில் ஒரு மூத்த சகோதரி, அந்த சிஸ்டர் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக இருப்பார். ஒரு நாள் மத்தியானத்தில் அங்கே அபிஷேக கூட்டம் காத்திருப்பு கூட்டம் மத்தியானத்தில் நடத்தி கொண்டிருக்கிறேன். அநேகர் பரிசுத்தாவியை பெற்றார்கள், தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போது இந்த மூப்பத்திக்கு திடீர் என்று ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. அந்த தீர்க்க தரிசனம் மூலமாக என்னோடு பேச ஆரம்பித்தார். குறிப்பாக அந்த தீர்க்கதரிசனம் எனக்கு நேராக வந்தது. இதோ நான் உன்னை இந்த ஊழியத்துக்கு என்று பிரித்தெடுக்கிறேன். அந்த சபை பொறுப்பு எடுக்கும்படியாக தீர்க்கதரிசனத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, இதோ உன்னை இந்த ஊழியத்துக்கு என்று நான் பிரித்தெடுக்கிறேன், நீ இந்த ஊழியத்தை செய்வாய், நான் இந்த இடத்துல வைத்து உன்னை ஆசீர்வதி, அப்படின்லாம் வழக்கமாக வர்ற வார்த்தைகள் வரும். நான் ஆராதனை நடத்தி கொண்டதும் ஒரு இடத்துல நின்று ஜெபித்தேன், ஆண்டவரே நீர் சொல்லி நான் கீழ்ப்படியாமல் போனதில் நீர் ஏன்டியே நேரடியாக பேசிருக்கலாம், ஏன் அந்த அம்மா மூலமாக பேசுகிறீரு என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அப்போது கர்த்தர் எனக்கு தெளிவாக சொன்னார், நான் பேசவில்லை, அந்த அம்மா தான் இருதயத்தில் இருக்கிறதை பேசுகிறார்களே. அந்த ஆராதனை முடிந்த உடனே அந்த சகோதரியை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு கேட்டேன், ஏன் சிஸ்டர் இது கர்த்தர் பேசலையே அப்படின்னு. அந்த சகோதரி கண்கள்லேருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிட்டு, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, எங்கள் உள்ளத்தில் ஒரே பாரம், ஐயாவுக்கு வயசாயிடுச்சு, உங்களால் அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் உங்கள் மூலமாக, நீங்கள் தான் அந்த ஊழியத்தை பொறுப்படுக்கணும், எப்படியாவது உங்களுக்கு இதை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க ஐயான்னு ஒத்துக்கொண்டாள். ஒருவேளை 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒத்துக்கொள்ளக்கூடிய மனமாக இருந்தது, இன்றைக்கு அந்த மனம் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம் என்ற போர்வையிலே சிலர் தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இது முதலாவது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு. வாசியங்கள் தொடர்ந்து தன் இருதயில் இருக்கிறதே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவி நேவுதலை பின்பற்றுகிற மதி. இரண்டாவதாக தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிறவர். கள்ள தீர்க்கதரிசிகளிலே 2 விதமான கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார். ஒன்று, தங்களையே வஞ்சித்துக் கொள்ளுகிற கள்ள தீர்க்கதரிசி. அவர்களுக்கு தாங்கள் சொல்லுகிறது கள்ள தீர்க்க தரிசனம் என்றே தெரியாது. தேவன்தான் சொல்லுகிறார் என்று நினைத்து சொல்லிவிடுவார்கள். நம்மளும் கூட சிலர் தவறு செய்திருக்கலாம், ஆனால் அது கள்ள தீர்க்க தரிசனம் தான். இன்னொரு வகையான கள்ள தீர்க்க தரிசிகள் மிக துணிகரமாக மற்றவர்களை மாத்திரம் வஞ்சிக்கிறவர்கள். முதல் வகை கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு தாங்கள் சொல்லுகிறது கள்ள தீர்க்க தரிசனம் என்று தெரியாது. இரண்டாவது வகை கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு தாங்கள் சொல்லுகிறது பொய் என்று தெரியும்,
ஆனால் மக்களை வஞ்சிப்பதற்காக ஏமாற்றுவதற்காக சில காரணங்கள் உண்டு. பின்னாலே சொல்லுகிறேன். கள்ளதீர்க்க தரிசனம் சொல்லுவார். இந்த முதல் வகையை சேர்ந்த கள்ளதீர்க்க தரிசிகள் தங்கள் ஆவியின் ஏவுதலை பின்பற்றி, அவருடைய ஆவியிலே ஒரு ஏவுதல், நம்முடைய ஆத்மாவிலே, ஆவி ஆத்மா சரீரம் நாம் படித்தோம், நம்முடைய ஆத்மாவிலே வருகிறதே நம்மாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் அநேக வேளைகளிலே நம்முடைய ஆவியின் ஏவுதலையே நம் கர்த்தருடைய ஏவுதல் என்று எடுத்துக்கொள்வோம். அது நம்முடைய ஆவியிலே ஒரு ஏவுதல். பவுல் எழுதுவார், தன் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு. பவுல் தன்னுடைய ஆவியிலே வைராக்கியம் கொண்டு ஊழியம் செய். நம்முடைய ஆவியிலே ஒரு ஏவுதல், ஒரு ப்ராம்ப்டிங், நம்முடைய ஆவியிலே வருகிற ப்ராம்ப்டிங்கை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ என்று எழுதுகிறது. அப்படியானால் நாம் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற வெளிப்பாடா, இல்லை என்னுடைய ஆவியில் ஒரு ஏவு? ஆவியில் ஏவுதல் எல்லாருக்கும் வரும். சில வேளை ஒரு அம்மாவுக்கு ஒரு ஏவுதல் வரும், போய் எப்படியாவது மகளை பார்த்துட்டு வரணும், மகனை போய் பார்த்துட்டு வரணும், ஒரு ஏவுதல் வரும். இந்த ஏவுதல் அசுத்தாவியினாலும் வரும், பரிசுத்தாவியினாலும் வரும், நம்முடைய ஆவியினாலும் வரும். ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சகோதரி, கிராமத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்களுக்கு கடிதம் எழுதினார். அன்புள்ள அக்கா, நான் உன்னை வந்து பார்க்கும்படியாக எனக்கு ஒரு ஏவுதல் இருக்கிறது. அந்த அம்மா உடனே பூசாரிட்டெல்லாம் அந்த கடிதம் தூக்கிட்டு ஓட்டாங்க, என் தம்பிக்கு அவனே ஏவுதல் வச்சுருக்கானா, என்னை வந்து பார்க்கணும்னு அவனுக்கு ஒரு ஏவுதல் இருக்கான், வந்தால் எனக்கு என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு ஏவுதல்னு அவங்க அப்படி தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. பிரியமானவர்களே, சில வேளைகளிலே இந்த கள்ளதீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தங்களுடைய ஆவியின் ஏவுதலினாலே அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிடுகிறார்கள். முதலாவது இருதயத்தில் உள்ளதை எடுத்து சொல்லுகிறார்கள், இரண்டாவது ஆவியின் ஏவுதலினாலே சொல்லுகிறார்கள். வாசியுங்கள், இஸ்ரவேலே உன் தீர்க்க தரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இப்படி கள்ளதீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் வனாந்தரத்தில் இருக்கிற நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார். நரி என்பது இங்கே தந்திரத்தை காட்டுகிறார். உன்னத பாட்டிலே வாசிக்கிறோம், தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது, தோட்டத்தை கெடுக்கிற நரிகளையும் குள்ள நரிகளையும் நமக்காக பிடியுங்கள். சபையை கெடுக்கிற நரிகள், குள்ள நரிகள், இந்த கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் வனாந்தரத்தில் உள்ள, வனாந்தரங்களில் உள்ள நரிகள். இந்த வனாந்தரங்களில் இருக்கிற நரிகளுக்கு வேற சாப்பாடுலாம் கிடையாது. இவைகள் ரேவனஸ் ஃபாக்சஸ் என்று ஒருவர் சொல்லுகிறார். அப்படியே அலைந்து திரிகிற, வேட்டைக்காக வேட்கையோடு திரிகிற நரிகள். யாரை பிடிக்கலாம், எந்த கோழியை பிடிக்கலாம், எந்த தோட்டத்தை கடுக்கலாம், எப்படியாவது தன்னுடைய மாமிச பசியை ஆற்றிக்கொள்வதற்காக யாரையும் கெடுக்கிறதுக்கு கவலைப்பட மாட்டேன். ஏதாயிலும் ஒரு கள்ளதீர்க்க தரிசனம் சொல்லி ஏதாவது தங்களுடைய பசியை ஆற்றணும், தங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு கிடைக்க வேண்டும், தங்களுக்கு கொஞ்சம் பைசா கிடைக்க வேண்டும், தங்களுக்கு ஒரு வேர்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் வஞ்சித்துருவாங்க. திராட்சை தோட்டத்தை கெடுத்துருவாங்க, சபையை கெடுத்துருவாங்க. ஆசாரிகள் இவர்களை வைத்து ஆளுகிறார்கள். ஜனங்களுக்கும் இது பிரியமாக இருக்கிறது. முடிவில் என்ன செய்வீர்? தங்கள் இருதயத்தில் உள்ளதே எடுத்து சொல்லுகிறார்கள், ஆவியின் ஏவுதலினாலே பேசுகிறார்கள், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற வனாந்தரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஐந்தாம் வசனம், நீங்கள் கர்த்தருடைய நாளில் யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய நாளில் யுத்தத்தில் நிலை நிற்கும்படி திறப்புகளில் ஏறினதும் இல்லை. இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. அப்படியானால் பிரியமானவர்களே, இந்த திறப்பு எதை காட்டுகிறது? சபையில், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் பாவத்தினால, இச்சையினால அவர்களை சுற்றி இருக்கிற தேவனுடைய பாதுகாப்பில் ஒரு திறப்பு வந்துவிடும். சினிமா பார்க்கறதுனால, டிவிக்கு இடம் கொடுக்கறதுனால அந்த வீட்டில் ஒரு திறப்பு வந்து, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நல்ல கணவன் மனைவி படித்தவர்கள், ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், அவங்க வீட்டில் நான் டிவியை கூட பார்த்தது கிடையாது.
ஆனா அந்த வீட்ல போய் ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த ரெண்டு பிள்ளைகளும் தலையில கை வச்சோடனே கீழே பத்து பத்துன்னு விழுந்துருவாங்க. எனக்கு ரொம்ப பாரமாச்சு. நல்ல கண்ண ஆவிக்குரிய அதான் நல்ல கிறிஸ்தவ குடும்பம், எப்படி இந்த பிள்ளைகளை தொடர்ந்து ஒரு அசுத்தாவி ரெண்டு பிள்ளைகளும் விழுந்துருவாங்க. வாரத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இந்த வீட்டில் இந்த பிரச்சனை, நல்ல ஆவிக்குரிய குடும்பமாக இருக்காங்க, பிள்ளைகளுக்கே இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு என்று கேட்டு. அப்போ அந்த பிள்ளைங்க டிவிக்கு டிவியில் உள்ள சில படக்காட்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க என்று கர்த்தர் காண்பித்தேன். ஆனால் அந்த வீட்டில் நான் டிவியே பார்த்ததில்லை. ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் போய் டிவி பார்ப்பாங்களோ என்று நினைத்து அவர்களிடத்துலேயே நான் சொன்னேன், இந்த மாதிரி கர்த்தர் என்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகள் டிவி பார்க்கறனால அந்த அசுத்தாவியினுடைய தாக்குதல் வருகிறது என்று சொன்னேன். அப்போ வந்து என்ன உண்மைதான், எங்கள் வீட்டில் டிவி உள்ளே வச்சுருக்குறோம், என் பிள்ளைங்க எவ்வளோதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இங்கிலீஷ் படம் மாத்திரம் பார்ப்பாங்க, ஏதோ அப்படி ஒரு காரியத்தை சொன்னோம். இப்படி சில பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது வீட்டில் ஒரு திறப்பு வந்து பிசாசு உள்ளே நுழைகிறான். அப்போ நம்முடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே, தேறினவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு திறப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அப்போது நாங்கள் அண்ணா நகரிலே ஒரு வீட்டிலே குடியிருந்தோம். எங்களுடைய குடியிருப்புக்கும் நாங்கள் குடியிருந்த பகுதிக்கும் அந்த வீட்டு சொந்தக்காரருடைய அவர் குடியிருந்த பகுதிக்கும் இடையில் ஒரே ஒரு கதவு உண்டு. அந்த கதவுடைய தாழ்பால் கூட எங்கள் பக்கத்து, நாங்கள் நினைத்தா திறந்து கொள்ளலாம், நினைத்தா அடைத்து கொள்ளலாம். அந்த போர்ஷன், நாங்கள் இருந்த போர்ஷனுக்கும் அந்த லேண்ட் ஓனர் இருந்த போர்ஷனுக்கு இடையில் ஒரே ஒரு கதவு தான் உண்டு. அந்த ஆண்டு தான் நம்ம தமிழ்நாட்டில் கலர் டிவி இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷம், கலர் டிவி இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷம். அப்போ ஏசியா விளையாட்டு பந்தயம் நம்ம டெல்லியிலே நடந்தது. திடீர் திடீர் அந்த விளையாட்டு பந்தயத்தை காட்டுவாங்க, அதை காட்டும்போது மாத்திரம் கலரில் வரும். அந்த விளையாட்டு பந்தயத்தை ஏசியாவை காட்டும்போது கலரில் வரும். உடனே அந்த ஓனருடைய மக ஓடி வந்து, அங்கிள் ஆண்டி ஆண்டி ஏசியாடு வருது. அவர் திடீர் திடீர்னா வரும், ஏசியாடு ஏசியாடு வருது, ஏசியாடு வருது, பாருங்க ஆண்டி பாருங்க. எனக்கு தெரிந்து கலர் டிவி அன்றைக்கு அவங்க வீட்டில் மட்டும்தான் இருந்துச்சு, கலர் டிவி அவங்க வீட்டில் மட்டும்தான் இருந்துச்சு, எல்லா வீட்லேயும் பிளாக் அண்ட் ஒயிட் தான். உடனே நாங்கள் எங்கள் ரெண்டு வீட்டுக்கும் இடையில உள்ள கதவை திறந்து வைப்போம், உட்காந்து டிவி பார்ப்போம், ஏசியாடு பார்ப்போம். ஏசியாடு முடிஞ்சோடனே அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு கதவை முடிவாங்க. பயங்கரமான பிசாசுகளை வணங்குகிறவர். இதை நீங்கள் நம்பினாலும் நாம் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, நடந்தது. திடீரென்று எனக்கு அதிகமாக ஜுரம் வந்து, ஜுரம் 108 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு. பாஸ்டர் சுந்தரமையெல்லாம் நான் மறித்து விடுவேன் என்றே நினைத்தார்கள். உடன் ஊழியரிடத்திலே அடக்க ஆராதனைக்கு ஆயத்தம் பண்ணணும் என்று சொன்னார். 108 டிகிரியை தாண்டி விட்டு 3 நாட்களாக 104 105 என்றே கண்டினியூ ஆகும். எனக்கு உதவி செய்ய வந்த மனைவி, எனக்கு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்ய வந்த உறவினர் எல்லாம் சிக்காயிடுறாங்க. 3 நாட்களாக பயங்கரமான போராட்டம். அப்போது ஆவியானுடைய ஏவுதலினாலே ஒரு வீட்டை சுற்றி ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல, நான் விவரமாக சொல்ல முடியலை, ஒரு பிசாசு எனக்கு விரோதமாக எழும்பினார், நேர் எனக்கு விரோதமாக நிற்கும். நான் கடிந்து அதை போ என்று சொல்லியே அது போக மாட்டேன், சிரிக்குது. நான் சொன்னேன், எப்படி நீங்கள் வந்தே என்று கேட்டேன். ஏசு நாட்டில் போன்னு சொல்லிட்டு, இது எங்களுடைய வீடு, நான் வாடகை கொடுக்குற வரைக்கும் இது எனக்கு சொந்தமான வீடு, நீ எப்படி வந்த போ இயேசு நாமத்தில்னா அது சிரிக்குது. அப்படியே எனக்கு முன்னால் எப்படி ஒரு ஆள் நிற்பார்களோ அதே போல் அந்த பிசாசு நிற்குது. எனக்கு என் வீட்டுக்குள்ள எப்படி பிசாசு வந்துச்சு, என்னுடைய எல்லைக்குட்பட்டு அப்படியே பிசாசு வந்துச்சு, வீட்டுக்கு வெளியே அந்த என் எல்லைக்குட்பட்டு அப்படியே அந்த ஆவியை என்னாலே பார்க்க முடிகிறது. எப்படி ஒரு மனிதனை கண்ணாலே பார்ப்போமோ அதே போல் நான் பார்க்கிறேன். பார்த்ததை நீ எப்படி வந்த போ அப்படின்னு சொன்ன அது சொல்லுது, நீ அவங்க வீட்டில் டிவி பார்க்க திறந்து வைப்ப பாரு, எங்கள் வீட்டில் நீ டிவி பார்க்க திறந்து வைப்பல, அப்போ நான் வந்துட்டேன் அப்படின்ச்சு.
அந்த வீட்ல குடியிருக்கிறதுக்கு நான் வாடகை கொடுக்கிறேன். ஆனால் அந்த விக்கிரக ஆராதனை இல்லாட்டால் விக்கிரக ஆராதனைக்காரர் மாத்திரம்ல பிசாசையே ஆராதிக்கிறவர். அவர் வீட்டில் டிவி பார்க்கறதுக்கு நான் வாடகை கொடுக்கல, அவருடைய நன்மையிலே நான் பங்கு பெறுகிறேன். அவர்கள் வீட்டில் இருக்கிற அசத்தாவி என்னை தாக்க ஆரம்பி. இது நடந்த சம்பவம் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை பண்ணி ஜெபித்து கர்த்தரின் குடும்பத்துக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தேன். பல வாழ்க்கையில் இப்படி திறப்புகளை உண்டாக்கி விடுவர். அப்போ ஆசாரியுடைய ஊழியம், தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் என்ன? இந்த திறப்புகளை அடைக்கணும். அதான் தீர்க்கதரிசியனுடைய ஊழியம். முதல்ல திறப்பு இருக்கிறது தெரியணும். அந்த பிள்ளைகள் சினிமா பார்த்ததுனாலே அந்த வீட்டில் அந்த சாபம் வந்தது, ஒரு திறப்பு இருக்கு. எப்படி பிசாசு உள்ள கிரியை செய்கிறான், அந்த குடும்பத்தில் எப்படி பிசாசு கிரியை செய்கிறான், அந்த ஊழியத்தில் எப்படி பிசாசு கிரியை செய்கிறான் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அப்படியானால் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன? அந்த திறப்புகளிலே ஏறுகிறது, திறப்புகளை அடைக்கிறது. இந்த கள்ள தீர்க்க தரிசிகளை பற்றி சொல்லுகிறார், நீங்கள் திறப்புகளை அடைக்கிறதில்லை. நாம் வாசிக்கிறோம், வாசிங்கள், 106 சங்கீதம் 23 வசனம். 106 சங்கீதம் 23 வசனம். அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, அப்பொழுது அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல்ல ஒரு திறப்பு வந்தது. இஸ்ரவேலுக்குள்ளே அவர்கள் பாகம் செய்து விபச்சாரத்துக்கு இடம் கொடுத்து ஒரு திறப்பு வந்தது. தேவன் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அந்த தேவனுடைய தேவனால் உள்ள அனுமதிக்கப்பட்ட சாபம், அழிவு, அந்த பிசாசின் கிரியை வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு, அந்த காட்டு பண்டி வந்து உழுது போடாதபடிக்கு மோசே ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் என்ன? ஒரு குடுகுடுப்பைக்காரனுடைய ஊழியம் அல்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்கிற குடுகுடுப்பைக்காரனுடைய ஊழியம் அல்ல. வேதத்தில் உள்ள மோசே போன்ற தீர்க்கதரிசிகளினுடைய ஊழியம், தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் திறப்பிலே நிற்பது, தேவ சாபம் குடும்பத்துக்குள்ளே வராதபடிக்கு தடுப்பது. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்க இப்படி திறப்பிலே நின்றதில்லை. இவங்க தான் பொல்லாதவர்கள், தங்கள் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்களே. பொல்லாதவர்கள் வீண் பெருமை கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார், நீ வாளாகாமல் தலையாவாய், கர்த்தர் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணுவார், உன் மாபசுகிற தொட்டியிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கிறதுன்னுதான் சொல்லி வீணாக அவர்களை நம்பிக்கை வைக்க கொள்ளுகிறார்களே. இவங்க எப்படி தேவனுடைய கோபாக்கினை வராதபடிக்கு திறப்பின் வாசலிலே நிற்பார்கள்? அன்றைக்கு எசேக்கியல் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் திறப்பின் வாசலிலே நின்றதும் இல்லை, ஏறினதும் இல்லை. வாசியுங்கள், அது 106:30. சங்கீதம் 106:30. நியாயம் செய்தான், நியாயம் செய்தான். அங்க திறப்புல மோசே நிற்கிறான், வாத வந்துச்சு. பினேகாஸ் எழுந்து நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தலைமுறை தலைமுறையாக இப்படிப்பட்ட பினேகாஸ் உருவாக வேண்டும். இன்றைக்கு பினேகாஸுடைய ஈட்டி எங்கே? ஒரு முறை நான் பேசினேன், த ஸ்பியர் ஆஃப் பினகாஸ், பினகாசினுடைய ஈட்டி. பினகாசினுடைய ஈட்டி எங்கே? பாவம் செய்கிறவர்களை மண்ணோடு மண்ணாய் பின்மணி நானே குத்தி வாதையை நிறுத்தினானே பினகாஸ். இன்றைக்கு சபையில் எழும்பட்டும், ஊழியத்தில் எழும்பட்டும், பினகாசுடைய ஊட்டி உறங்க ஈட்டி உறங்க வேண்டாம், பினகாசுடைய ஈட்டி மழுங்கி போக வேண்டாம். இந்த கடைசி காலத்தில் ஒருவர் ரெண்டு பேர், இன்றைக்கு நாம் எழும்புவோமானால் ஒருவேளை 600,000 பேரும் பினகாசாக இல்லாவிட்டால் அதிலே ஒரு பினகாசு எழும்பினானே.
இன்றைக்கு மற்றவர்கள் பினகாசாக இல்லையே என்று வேதனை பட வேண்டா, நீங்களும் நானும் பினகாசாக எழும்போ. திறப்பின் வாசலிலே நிற்க ஒரு மோசே வேண்டும். அதனால் தான் எசேக்கியேல் 22:30 இப்படியாக வாசிக்கிறோம். எசேக்கியேல் 22:30 வாசியுங்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும், திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக, சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒரு மனுஷனை தேடினேன். He sought for an individual. He sought for a man. God is not seeking for an institution. God is seeking for an individual. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஏசியில் இருக்கும்போது, பாஸ்டர் சுந்தரையா இருக்கும்போது நான் கொடுத்த ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. பாஸ்டர் அதிகமாக அந்த செய்தியை பாராட்டினார்கள். தேவன் ஒருபோதும், God has never used an institution. God has used individuals என்று பேசி, எந்த ஸ்தாபனமா இருந்தாலும் சரி, தேவன் ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தை உபயோகித்ததே கிடையாது. எருசலேமிலே சபை ஆரம்பித்தது. பேதுரு உபயோகித்தார், யோவானை உபயோகித்தார், பர்னபாவை உபயோகித்தார், அப்போஸ்தலரை உபயோகித்தார். ஒரு காலத்திலே சபையினுடைய ஃபோக்கஸ் அந்தியோகிக்க ஷிஃப்ட் ஆனது. கர்த்தர் பவுலை உபயோகித்தார். எருசலேமில் இருந்த சபை என்னாச்சு? அந்தியோகியாவில் இருந்த சபை என்னாச்சு? எபேசில் பவுல் சபையை ஸ்தாபித்தார். யோவான் அங்கே பாஸ்டராக இருந்திருக்கிறார். தீமோத்தே அங்கே பாஸ்டராக இருந்திருக்கிறார். பவுல் அங்கே ஊழியம் செய்திருக்கிறார். யோவானுக்கு அப்புறம் பாலிகாப் அங்கே பாஸ்டராக இருந்திருக்கிறார். இன்றைக்கு எபேசில் சபையே கிடையாது. ஒரு பரிசுத்தவான் பவுல் ஆரம்பித்தபடியினாலே, யோவான் ஊழியம் செய்தபடியினாலே, தீமோத்தேயு பாஸ்டராக இருந்தபடியினாலே, பாலிகா பாஸ்டராக இருந்தபடியினாலே ஒருவேளை அந்த சபை இன்றைக்கு பெரிதாக வளர்ந்திருக்குமா என்றால் இல்லை. God has never used the church at Jerusalem. God has never used the church at Antioch. God has never used the institution that was at Ephesus. பிரியமானவர்களே, தேவன் ஜான் வெஸ்லியை உபயோகித்தார். அதே நிலையில வெஸ்லியன்ஸ் உபயோகிக்கிறாரா என்றால் இல்லை. கர்த்தர் ஒரு காலத்திலே மார்ட்டின் லூத்தரை உபயோகித்தார். இன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் வந்தால் எத்தனை லூத்தரன் சபையில் அவர் பேசுகிறதற்கு புல்பிட்டை கொடுப்பார்கள். விட்டுருங்க, இன்னைக்கு இயேசு வந்தா இந்த கிறிஸ்துமஸுக்கு நம்ம சபையில பேச புல்பிட் கொடுப்போமா? நம்ம முதலாவது எடுப்போம். இன்னைக்கு இயேசு வர்றார். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில இயேசுவே நீர் பேசுன்னு சொல்லுவோமா? அவர் எளிமையு சொல்லுவார், மாயக்காரரே உங்களுக்கு ஐயோம்பார். நம்ம சொல்ல, எங்க சபையில் இதெல்லாம் பேசாதீங்க ஐயா, ஏதா வந்தேக்கு ரெண்டு ஆசீர்வாதமா ரெண்டு வார்த்தை சொல்ல முடியும்னா சொல்லிட்டு போங்க. குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரே நம்மளை பார்த்து சொல்லிடுவார். இன்னைக்கு 199 கிறிஸ்தவ சபைகளிலே இயேசு பேச முடியாது. இயேசு பேச முடியாது என்பதற்கு அடையாளம், இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை பேச முடியாது. ஏதோ அந்த கிழிஞ்சி வச்சத்துல 4 அட்டை எழுதி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்த வசனத்தை அங்கங்க இருந்து எடுத்து பொறுக்கி எடுத்து, இல்ல ஏதாவது புக்ல படிச்சு இன்டர்நெட்ல பார்த்து ப்ராமிசஸ் செலக்ட் பண்ணி இன்றைக்கு நான் பேசி கொண்டிருக்கிறோம். முழு வேதாகம சபையில் பேசப்படுவதில்லை, பேசப்பட விரும்புவதில்லை. மார்ட்டின் லூதரை கர்த்தர் உபயோகித்தார். இன்றைக்கு அதே அளவிலே லூதரனை அவர் உபயோகிக்கவில்லை. பிரியமானவர்கள், இயேசுவி நாமத்திலே சொல்லுகிறேன், ஜெனரல் பூத்தை உபயோகித்தார். சால்வேஷன் ஆர்மி இன்றைக்கு அதே நிலையிலே இல்லை. அப்படியானால் இன்றைக்கு பரிசுத்தவான்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள், ஸ்தாபனங்கள் அதே தரிசனத்திலே, அதே பரிசுத்தத்திலே தொடரும் என்று நினைத்தால் அது புத்தியினம். எல்லா காலங்களிலும் கர்த்தர் ஒரு மனுஷனை தான் தேடுகிறார். எருசலேமில் உள்ள சபை அல்ல, எபேசில் உள்ள சபை அல்ல. God can never use an institution. In the history, God has never used an institution. But in all these years in the history, we know one thing. God has used always individuals. God has always used individuals. நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். இப்படி தேவனால் உபயோகிக்கப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா,
எப்போதெல்லாம் இன்ஸ்டிட்யூஷன் தேவனுடைய தீர்மானத்தை விட்டு தேவனுடைய சித்தத்தை விட்டு எப்போதெல்லாம் இன்ஸ்டிட்யூஷன் விலகுகிறதோ அப்போது அந்த இன்ஸ்டிட்யூஷனுக்கு விரோதமாக எழும்பின இண்டிவிஜுவல்ஸ் தான் கர்த்தராலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதை கேட்டால் சிலருக்கு என்ன இன்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமாக எழும்பணுமான்னு சொல்லி யோசிப்பு. ஒரு நாள் ரோமன் கத்தோலிக்கில் ரொம்ப படித்த ஒருவர் என்னோடு பேசும்போது ஹவ் யூ ஆர் டிஃப்ரெண்ட் என்று கேட்டார். நான் அவர்கிட்ட தாழ்மையாக சொன்னேன், ஐ எம் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சர்ச், ஐ எம் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சர்ச், பட் வேர் எவர் த சர்ச் டிஃபர்ஸ் ஃப்ரம் த பைபிள் தேர் ஐ டிஃபர் ஃப்ரம் த சர்ச் என்று சொன்னேன். வேணுமானால் குறித்து கொள்ளுங்க, ஐ எம் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சர்ச். நான் சபையிலிருந்து, அதாவது ரோமன் கத்தோலிக்க சபை இல்லாட்டால் எந்த சபையாக இருக்கட்டும் எந்த ஸ்தாபனமாக இருக்கட்டும், நான் சபையிலிருந்து டிஃப்ரெண்ட் இல்லை, ஐ எம் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சர்ச். But wherever the church is differs, wherever the church differs from the Bible, எங்கெங்கே சபை வேதத்தை விட்டு வேறுபட்டு இருக்கிறதோ அங்கே எல்லாம் நான் சபையை விட்டு வேறுபட்டு இருக்க விரும்புகிறேன் என்று. My dear brother, my dear sister, திறப்பின் வாசலிலே நிற்க கர்த்தர் ஒரு மனிதனை தேடுகிறார். இன்றைக்கு நம்ம ஒரு ஏதோ ஒரு தீர்க்கசனத்தை பற்றி ஒரு ஸ்டடி என்றல்ல, நாங்கள் நின்று பேசும்போது என் ஆவியில் This is a type of an altar call மாதிரி இருக்கு. நமக்கு நேராக வருகிற ஒரு பலிபீடத்தில் நம்மை அழைக்கிற ஒரு அழைப்பு, பலிபீடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகிற ஒரு அழைப்பு. எதற்காக? ஆண்டவரே, தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல எழும்புகிறேன். ஆண்டவரே, திறப்பின் வாசலிலே நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சத்துரு முதலாவது அட்டாக் பண்ண யார் அட்டாக் பண்ணுவான்? திறப்பின் வாசலிலே நிற்கிறவனை. மோசே திறப்பின் வாசலிலே நிற்கும்படியாக எழும்பினான். பினகாஸ் திறப்பின் வாசலிலே நின்று வாதையை நிறுத்தினான். பிரியமானவர்களே, பினகாஸின் ஈட்டி எழும்பட்டு, பினகாஸின் ஈட்டி எழும்பட்டு. நம்முடைய ஒவ்வொரு பிரசங்கமும் பினகாஸினுடைய ஈட்டியாய் மாறட்டும். இயேசுவி நாமத்தில் அறை கூறுகிறேன், ஊழியர்கள் எழும்பட்டும். கடைசி நாட்கள் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டிய காலம் இது. இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் இப்படி வீடுகளிலே சபைகளிலே குடும்பங்களிலே வந்த திறப்புகளை அடைக்கும்படியாக இவர்கள் ஏறினதும் இல்லை. பிரியமானவர்களை வாசியுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. பிரீச்சஸ் வெடிப்பு விழுந்துடுச்சு, இவர்கள் வெடிப்பை அடைத்ததும் இல்லை. இந்த வெடிப்பு என்று சொல்லுகிறது தேவனுடைய பிரமாணம். தேவனுடைய பிரமாணம் இன்றைக்கு மீறப்படுகிறது. தேவனுடைய பிரமாணத்தை மீறும்போது அதை அடைக்கிறதுக்கும் ஆள் இல்லை. எப்படி சொல்றது? சொன்னா கோபப்பட்டுக்குவாங்களே, எல்லாரும் நம்ம மேல மனத்தாங்கல் படுவாங்களே, எல்லாரும் நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களே, எதுக்கு நமக்கு இந்த வம்பு? எல்லாரும் போல நம்மளும் சங்க ஊதிட்டு போயிடலாம். எப்படி நம்ம மற்றவங்களை அஃபண்ட் பண்றது? சிலர் சொல்லுவாங்க, we have become too decent to be Christians. We have become too decent. Just make a note of it somewhere. We have become too decent to be Christians. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கண்ணியம் உள்ளவர்களாக மாறிட்டோம். கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாத அளவுக்கு, கிறிஸ்தவ ஊழியர்களாக இருக்க முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப கண்ணியம் உள்ளவங்களாக மாறிட்டோம். இன்னைக்கு நம்ம எசேக்கியேல மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, எரேமியா மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, பேதுரு மாதிரி இதெல்லாம் தான் கண்ண கக்கினதை திங்கிற பண்டிகை, சேத்துல திரும்ப போய் புரளுகிற கழுவப்பட்ட பண்டிகை, குறைக்க மாட்டாத நாய்கள், அப்படிலாம் இன்னைக்கு நம்ம எல்லாம் பேச மாட்டோம். நம்ம we have become too decent. We have become too decent to be Christians. இயேசுவை மாதிரிலாம் இன்டீசெண்டா உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ அப்படிலாம் பேச மாட்டோம். அவருக்கு அவ்வளோ டீசன்சி இல்லை. நம்மெல்லாம் ரொம்ப டீசன்ட் ஆயிட்டோம். இயேசு மாதிரி நம்ம பிரசங்கம் பண்ண மாட்டோம். ஏன்னா இயேசு தன்னுடைய ஆடியன்ஸை பார்த்து இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பேச மாட்டோம்.
நம்ம வந்து ரொம்ப பாலிஷ்டா. எசேக்கியல் சொல்றாரு, அந்த பழைய பாவத்தை விடல அப்படின்னா நீ இன்னும் தொப்புள் அறுக்கப்படாமல் கிடக்கிற, உன்னை வெறும் காலம் அம்மனத்தொடையுமா நடத்துவாரு, இப்படி இல்லாம நம்ம சபையில பேசுறோம். அவங்க எல்லாம் டீசென்ட் இல்லாதவங்க. பிரதர், இஸ் தட் நாட் ட்ரூ? வி ஹேவ் பிகம் டூ டீசென்ட் டு பி கிறிஸ்டியன்ஸ். வி ஹேவ் பிகம் டூ டீசென்ட் டு பி கிறிஸ்டியன்ஸ். ரொம்ப டீசென்ட் ஆயிட்டோம். கிறிஸ்தவ பிரசங்கி மாறா இராத அளவுக்கு டீசென்ட் ஆயிட்டோம். அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. பிரியமானவர்களே, சங்கீதம் 80:12 வாசியுங்கள். சங்கீதம் 80:12. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? தேவன் அடைப்பை தகர்த்து போட்டிருக்கிறார். வழி நடக்கிற எல்லாரும் பறிக்கிறாங்க. ஏதோ ஒரு சபையில விசுவாசியா இருக்கிறாங்க, அவன் வந்து பறிச்சுட்டு போறான். இந்த மிஷினரி ஒர்க்குக்கு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், அங்க பில்டிங் கட்டுறேன், அங்க சபை கட்டுறேன். வழி நடக்கிற எல்லாரும் பறிக்கிறாங்க. அது அடைக்கப்பட்ட தோட்டமா இல்லை, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றா இல்லை, முத்திரிக்கப்பட்ட கிணறா இல்லை. வழி நடக்க வருவோர் போவோர் எல்லாரும் பறிக்கும்படியாக அதன் திறப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது. காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அந்த தோட்டத்தை, கர்த்தருடைய தோட்டையா? இந்த விசுவாசிகளை வருகிறார் போகிற ஆனைவால ஜானைவால எல்லாம் பறிக்கிறான். வீடு சந்திக்க வர்றேன், தரிசனம் சொல்ல வரேன், சொப்பன என்னது சோமன் தகடு எடுக்க வரேன், பிசாச ஓட்ட வரேன், கேலண்டர் கொடுக்க வரேன், வாக்குத்தத்தை அட்டை கொடுக்க வரேன். அவன் வந்து என்னத்தையே கொடுத்துட்டு வர்றோம் போறோம்லாம் பறிக்கிறான். தோட்ட தோட்டத்தை திறந்த கடை மடமா போயிடுச்சு. அது அடைக்கப்பட்ட தோட்டமா இல்ல. பைபிள் எழுதுனதான் வாசிக்கிறேன், சொந்தமாவா சுயமாவா பேசுறேன், பைபிள் இருக்குது. திரும்ப வாசிங்க. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக. வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டி? அதன் அடைப்புகள் தகர்த்தப்பட்டு இருக்குது, அடைப்பு இல்ல. காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது. காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும், திரும்பி வா. சுவரை அடைக்கிறதுக்கு தாயா தீர்க்க தரிசி? ஒரு தீர்க்க தரிசியினுடைய ஊழியம் என்ன? இந்த அடைப்பை அடைக்க வேண்டும். இந்த சுவரில் வெடிப்பு வந்து விட்டது. ஒன்று, திறப்பிலே நிற்க வேண்டும். இரண்டாவது, அடைக்க வேண்டும். அப்ப தீர்க்க தரிசியினுடைய ஊழியம் என்ன? குடுகுடுப்பக்காரனுடைய ஊழியத்தின் அளவுக்கு அதை குறைத்து விடக்கூடாது. நான் தீர்க்க தரிசிகளுக்கு, தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு விரோதமானவன் அல்ல, தீர்க்க தரிசன வரத்துக்கு விரோதமானவன் அல்ல. என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன், தீர்க்க தரிசன வரம் எனக்கு உண்டு, தீர்க்க தரிசன ஊழியம் உண்டு. தீர்க்க தரிசன ஊழியத்துக்கோ தீர்க்க தரிசன வரத்துக்கோ நான் விரோதமானவன் அல்ல. ஆனால் நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசன ஊழியம் திறப்பின் வாசலிலே நிற்கிற ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் சுவரில் இருக்கிற திறப்பை அடைக்கிற ஊழியம், அந்த குடும்பத்தில் இருக்கிற திறப்பை அடைக்கிற ஊழியம், அந்த குடும்பத்துக்கு அழிவு வராதபடிக்கு திறப்பின் வாசலிலே நிற்கிற ஊழியம், கலெக்ஷனுக்கு போகிற ஊழியம் அல்ல, வீடு வீடாக போய் கையேந்துகிற ஊழியம் அல்ல, மாயஜாலங்களை செய்து சொத்து சேர்க்கிற ஊழியம் அல்ல. அதற்கு நான் விரோதமாக பேசுகிறேன், எந்த தனி நபருக்கும் அல்ல. தீர்க்க தரிசன ஊழியம் திறப்பின் ஏசாயா வாசியுங்கள், 5:2. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி. 5:5. இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன். வேலி அடைத்தவர் காலகட்டத்தில் சில குடும்பங்களிலே வேலியை எடுத்து போட்டு விட்டார், சில சபைகளிலே வேலியை எடுத்து போட்டு விட்டார்.
வேலி அடைத்தார். அதே பகுதியிலே ரெண்டு வசனம் கழித்து வாசிக்கிறோம், வேலியை எடுத்து போடுவேன். அப்ப தீர்க்கதரிசிக்கு தெரியணும் இல்லையா, வேலி இருக்கா, வேலி எடுத்து போட்டிருக்காரா என்று? ஏன் வேலி எடுத்து போட்டார் என்று தெரியணும் இல்லையா? வேலி அடைத்தார், அதுவும் தீர்க்க தரிசனம் தான். வேலியை எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறாரு. அப்ப அந்த வீட்டுல வேலி இருக்கா இல்லையா, அடைத்திருக்கிறாரா எடுத்து போட்டாரா? எல்லா வீட்லயும் வேலி இருக்கு என்று சொல்லலாமா? வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அது மேய்ந்து போடப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எசேக்கியல் 13:6 வருவோம். ஆனால் இவர்கள் இருதயத்தில் உள்ளதை எடுத்து உரைக்கிறவர்கள், இவர்கள் தங்கள் ஆவியின் ஏவுதலினாலே பேசுகிறவர்கள், திறப்பின் வாசலிலே நிற்காதவர்கள், சுவரை அடைக்காதவர்கள். 6 கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையா இருக்கிறார்கள். இந்த கள்ள தீர்க்க தரிசிகளுக்குள்ள ஒரு அடையாளம், கர்த்தர் அனுப்பாதிருந்தும். இந்த பிரசங்கத்தை பண்ண இந்த வீட்டுக்கு போ என்றெல்லாம் கர்த்தர் சொல்லாதிருந்தும், சும்மா போகிற இடங்கள்லாம் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி எதையோ பேசி மேனேஜ் பண்ணிக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லி நிர்வாகம் பண்ணலாம், ஊழியத்தை நடத்திடலாம், எப்படியா நம்ம வண்டியை ஓட்டிடலாம் என்று நம்பி இருக்கிறவர்கள். உண்மையாவே கர்த்தர் சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணேன், அதுக்கப்புறம் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது, லாஸ்ட் நைட் when I was prepared, when I was waiting in the presence of God, God told me அப்படின்னு ஆரம்பிச்சேன். நேற்று இரவு நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு சொன்னார், உண்மையா சொன்னார், சொல்லி ஆரம்பிச்சேன். பிரசங்கம் ரொம்ப நல்லா முடிஞ்சுது. முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்குள்ள ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, பாஸ்டர் உங்களை பார்த்து போக சொன்னாங்க. எங்க ஐயா? எங்க பாஸ்டர் ஐயா? சுந்தரையா, பாஸ்டர் உங்களை பார்த்து போக சொன்னாங்க. என்ன பண்ண என்னன்னு பண்ண உட்காருங்க. என்ன பிரசங்கத்தை எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு மறந்து போச்சு. எப்படி ஆரம்பித்தேன்? இல்லை நேற்று ராத்திரி ஏதோ கர்த்தர் சொன்னார்னு சொன்னீங்களே அப்படின்னு. ஆம் பாஸ்டர்னு. ஓ, இதுவரை கர்த்தர் சொல்லாமல் தான் பேசுனீங்களா? நேற்று ராத்திரி தான் உங்கள்கிட்ட கர்த்தர் சொன்னாரா? உங்கள்கிட்ட கர்த்தர் சொல்லியிருந்தா ஏன் சொன்னார்னு சொல்லணும்னா, சொல்லாமல் ஏன் பேசணும்? எவ்வளோ பெரிய வெளிப்பாடு பார்த்தீங்க. கர்த்தர் சொல்லாம ஏன் பேசணும்? கர்த்தர் சொல்லி தான் பேசணும். அவர் கர்த்தர் சொன்னார்னு சொன்னாலும் சரி, கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லட்டாலும் சரி, கர்த்தர் சொன்னா தானே பேசணும். இவர்கள் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார்னு சொல்லி சும்மா ஒரு எங்க ஊர் தமிழ்ல சொன்ன சும்மா ஜவடால் விட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம், நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பி இருக்கிறார்கள். யாரையும் நான் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லல. கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து ஒரு சில அடையாளங்களை இந்த பகுதியில் சுட்டி காட்டுகிறேன். கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையா இருக்கிறார்கள். 7 நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும் போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குரிய சொல்லுகிறீர்கள் அல்லவா? இப்ப நம்ம சொல்றதெல்லாம் கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகளை பற்றி தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். எரேமியா 14:14 வாசித்து இந்த பகுதிக்கு திரும்ப வருவோம். வாசியுங்கள் எரேமியா 14:14. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி தீர்க்க தரிசிகளே, நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். வேற நாமத்திலே சொல்றாங்க, பாகால் நாமத்தில கல்விக்கு கல்கி பகவான் நாமத்திலே வந்து சொல்றாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு அசுத்தாவிய பேரை சொல்லி குறி சொல்றாங்க. இப்ப அவங்கள பத்தி நம்ம பேசல, கர்த்தருடைய நாமத்திலே கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகளை குறித்து வாசியுங்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை, அவர்கள் கள்ள தரிசனத்தையும். அப்ப தீர்க்க தரிசனம் இதெல்லாம் எனக்கு பிரியமானவர்களே, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டுமானால், கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டுமானால் 3 நடக்கணும்.
இந்த மூன்று காரியம் நடந்தாதான் தீர்க்கதரிசனம் சொல்லணும். என்ன மூன்று காரியம்? திரும்ப வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகளை நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை. முதலாவது சென்ட் ஃப்ரம் பை காட், தேவனால் அனுப்பப்பட்டிருக்கும். இந்த வீட்டுக்கு போ, இந்த சபைக்கு போ, இத பேசு, கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கணும். ஏசாயாவை பார்த்து நான் அவனை அனுப்புறேங்கிற, எரேமியாவை பார்த்து நான் அவனை அனுப்புறேங்கிறார், எசேக்கியேலை பார்த்து நான் அவனை அனுப்புறேங்கிறார், அப்போஸ்தலர்களை பார்த்து நான் அவனை அனுப்புறேங்கிறார், பவுலை பார்த்து நான் அவனை அனுப்புறேங்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய நாமத்திலே பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்பர் ஒன். நம்பர் டூ, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, தேவன் அவர்களுக்கு டீச் பண்ணியிருக்கணும். தேவனால், பரிசுத்த ஆவியினால் அவர்கள் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சித்தம் என்ன, எது சரி எது தவறு, எது தேவனுடைய தீர்மானம், அவர்கள் தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். They should know the mind of God. They should have been taught by God. They must have been students of God. So number one, they must be sent by God. Number two, they were students of God, taught by God. மூன்றாவதாக வாசியுங்க, அவர்களோடு பேசினதும் இல்லை. பொதுவாக தேவ சித்தத்தை எல்லாம் தேவன் சொல்லி கொடுத்திருக்கான். தேவ சித்தம், விக்கிரகங்களை வணங்கக்கூடாது, மாய்மாலம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சத்தியத்துக்கு வைராக்கியம் பாராட்டணும், அவர் அண்டிய வேற தேவன் அல்ல, விபச்சாரம் செய்யக்கூடாது, எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். பேசுற, நீ போய் இதை சொல்லு, நூறு பாடம் சொல்லி கொடுத்துருப்பார், ஒன்றே ஒன்றை சொல்ல சொல்லுவார். ஸ்பெசிபிக்கா இத பேசு. வருகை பற்றி தெரியும், ஆவி ஆத்மா சரலம் தெரியும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தெரியும், நிறைய தெரியும், இத பேசு. அப்படியானால் நம் தீர்க்க தரிசன ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் த்ரீ திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம தீர்க்க தரிசன ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நம்பர் ஒன், சென்ட் பை காட், நம்பர் டூ, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் காட், நம்பர் த்ரீ, ஸ்போக்கன் பை காட், தேவன் பேசியிருக்கணும். எசேக்கியேல் 13 வருவோம். ஆகையால் 8 வசனம், ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுக்கு என் கை விரோதமாக இருக்கும். அவர்களின் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்களின் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஏதோ ஒரு நல்ல வாக்கு திட்டங்கள் எல்லாம் கொடுத்து ஜனங்களை வஞ்சிக்கிறார். கள்ள தீர்க்க தரிசனுடைய அடையாளம், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இவர்கள் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி, அது இடிந்து விழும் என்று சொல், வெள்ளமாக பெருகுகிற மழை. மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி. இருக்கிற தேவ ஊழியர்களை பார்த்து ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக உங்க முகத்தை திருப்புங்க. அவர்களுக்கு விரோதமாக உன் முகத்தை திருப்பி, அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து, அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்க சொல்லணும், நான் சொல்லணும், அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போதும் தண்ணியம் என்னை தாழ்த்து சொல்லுகிறேன், எந்த ஒரு தனி நபருக்கும் நான் விரோதமானவன். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு உக்கிரானக்காரனாக கர்த்தர் என்ன வைக்கிறது? சத்தியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், வசனத்தை மாத்திரம் எடுத்து காட்டுகிறேன். இப்போது இங்க ஒரு ஊழிய கூட்டத்தை குறித்து 18 இருந்து வாசிக்கிறோம். வாசியுங்க, ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு. இவர்களுடைய அடுத்த அடையாளம் ஆத்துமாக்களை வேட்டையாடு.
எப்படியாவது ஜனத்தை சங்களுக்குன்னு பிடிச்சிடணும், தங்களுக்காக ஒரு கூட்டத்தை சேர்த்துற. நிம்ரோத் பலத்த வேட்டைக்காரனா இருந்தான் தமிழ்ல இருக்கு. ஆனால் வரலாற்றிலே பார்க்கும்போது நிம்ரோத் சிங்கத்தையோ புலியையோ கரடியையோ வேட்டையாடினான் என்றல்ல, நிம்ரோத் ஆத்துமாக்களை வேட்டையாடி, ஆத்துமாக்களை வேட்டையாடி. இங்கே ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு, அதாவது அழிந்து போகிற ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆத்தும பாரம் இருந்தது. என்ன ஆத்தும பாரம்? நரகத்திலிருக்குள்ள பிடுங்கி எடுத்து பரலோகத்தில் சேர்க்கணுங்கிற ஆத்தும பாரம். இப்போ வேறு விதமான ஒரு ஆத்தும பாரம் வந்திருக்கு. மற்ற சபைக்கு போகிறவர்களை பிடுங்கி எடுத்து நம்ம சபையில் சேர்த்துக்கணும், அப்படி ஒரு ஆத்தும பாரம். யாருக்கு இந்த ஆத்தும பாரம் வரும்? ஆத்மாக்களை வேட்டையாடும்படி தேடுகிறவர்கள். ஏதோ ஒரு சபையிலே ஒரு சின்ன சின்ன சலகலப்பு, உண்மையான தேவ ஊழியர்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவரே அந்த சபையை ஆசீர்வதியும், அந்த சபையில் பிசாசு கிரியை செய்ய விடாதையும், அந்த சபையில் உங்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றும், இன்னும் 10,000 இந்த சபையை ஆசீர்வாதமாக்கும் என்று ஜெபிப்பார். ஒரு சபையில் சலசலப்பு என்று சொன்னால் கலங்கிய குட்டையிலே மீன் பிடிக்கிறவர்களை போல அங்கிருந்து எத்தனை ஆத்மாக்களை நம்ம சபைக்கு இழுக்க முடியும்? ஒரு சபையில் சலசலப்புன்னு ஒரு ஊழியக்கார தீர்க்கம் சொல்றாரா, இனி நம்ம சபையை கருத்தர் ஆசீர்வதிக்க போறான். அட பாவிகளே, என் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், இவர்களுக்காகவே தேவன் நரகத்தை உண்டாக்கி இருக்க, இல்லைன்னா இவங்க எங்க போறது? பாவம், பரலோகத்துக்கும் போக முடியாது. ஒரு சபையிலே ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரலாம். உண்மையாக நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருந்தால் வேதனைப்பட சொல்லும், முழங்கால நிற்க சொல்லும், அவங்களுக்காக ஜபிக்க சொல்லும். யா எப்படியாயிலும் பிசாசின் கிரிய அந்த சபையோட்டு நீங்கணுமே. அங்க போய் மீன் பிடிக்க போகணும்னு நினைக்கிறானே இவனெல்லாம், என்ன கூட்டத்தில் சேர்க்கிறது? ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு அருண் சௌரி, RSS லீடர், முன்னாள் மத்திய அமைச்சர், ஒரு புத்தகத்தில் எழுதுறார், மிஷனரிஸ் இன் இந்தியா என்ற புத்தகத்தில். இவங்களுக்கெல்லாம் மற்ற சபைக்கு போறவங்கள தம்ம சபைக்கு கூப்பிடுவாங்க. ஏன் சொன்னா, இந்த கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு குடும்பம் வந்துச்சுன்னு சொன்னா அவர் எழுதும்போது ஆவரேஜ் 500 ரூபாய், இன்னைக்கு 1000 ரூபாய் ஈஸியா. ஒரு குடும்பம் நம்ம சபைக்கு வந்து 1000 ரூபா வருமானம் விடுவோமா? தெருல நின்று பார்த்துருக்க, யாராவது வெள்ள புடவை கட்டிட்டு கையில் பைபிள் தூக்கிட்டு போனா ஓடி போய் பிரேஸ்லாட் சிஸ்டர் எங்க போறீங்க? அங்கேயா? ஐயோ பெரிய சபம், யார் கண்டுக்கிற ஆளே இருக்க மாட்டாங்க. இங்க வாங்க, உங்களுக்கு ஊழியம் இருக்கு. இங்க வாங்க, நீங்க காணிக்கை எடுக்கலாம். இங்க வாங்க, நீங்க ஜெபம் நடத்தலாம். இங்க வாங்க, நீங்க சண்டே ஸ்கூல்ல இருக்கலாம். எப்படியோ சொல்லி அந்த ஆளை அமுக்கி சபையில் கொண்டு வச்சு அவங்களுக்கு ஜபம் கொடுத்து இது கொடுத்து சண்டே ஸ்கூலில் போட்டு காணிக்கை எடுக்க வச்சு ஒரு வழி பண்ணி, எதுக்கு 500 ரூபாய்க்கு? இது ஆத்தும பாரமா? ஏன் நீ அவ்வளோ தூரம் போனோம்? இது யாருடைய ஆவி? பார்வோனுடைய ஆவி. ஏன் அவ்வளோ தூரம் போய் தொழுது கொள்ளணும்? இங்கே சபை இருக்கு, ஏன் சிஸ்டர் நீங்கள் அங்கே போறீங்க? அதுவும் இந்த பொதுவாகவே இந்த பலவீனமாக இருக்கிற பெண் பிள்ளைகளை படிப்பாங்க. அங்கே போனால் அவங்களை யார் சிஸ்டர் விசாரிப்பான்? வந்த மாட்ட கட்டுறதுக்கு ஆள் இல்லை, போன மாட்டை தேடுறதுக்கு ஆள் இல்லை, அங்கேயா சிஸ்டர் போறீங்க? எதற்காக? ஒரு 500 ரூபாய்க்காக. ஒரு 500 ரூபாய்க்காக, 50 ரூபாய்க்காக. அப்படியே இந்த கொக்கு மீன் வருதான் காத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே பார்த்துருக்கு. யாராவது வெள்ள சில கெட்டு போயிட்டா, இல்லை பைபிளை கையில் வச்சுட்டு போயிட்டா பின்னாலேயே போய் பிரேசலாடி சொல்லி இன்முகம் காட்டி வீட்டை பலமுறை சந்திச்சு ஏகந்த ஆத்மா பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணும்னா இப்படிப்பட்ட வஞ்சிக்கிறவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். விசுவாசிகளை அவர்களுக்கு விலக்கிக்கா. பிரியமானவர்களே, ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவனைகளை தைத்து, சகல கைகளுக்கும் தழுவனைகளை, நல்ல ஜமீன்
கைவுல இருக்கு. ஆத்துமாக்களை வேட்டை அப்படி நல்ல குஷன் நல்ல வசதி செய்து சவரட்சணியம் பண்ணி ஆத்மாக்களை வேட்டையாடும்படி சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஒரு பாயதுல பார்த்தா அவங்க அவங்க ஸ்டேச்சர் அவங்க ஹைட்டுக்கு ஏத்தால ஹெட்ரெஸ்ட் அப்படி வசதி அவங்களுக்கு என்ன வசதி பண்ண முடியுமா வசதி பண்ணி ஒரு மொழி பெயர்ப்பில் இருக்க அவன் அவனுக்கு கைக்குட்டை கொடுத்து அவன் அவன் தலைக்கு வெயில் போட்டு அந்தந்த வயதுள்ளவருடைய தலைக்கும் தலையணிகளை உண்டு பண்ணுறவர்களுக்கு ஐயோ. அப்படி ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஐயோ. நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோட காப்பாற்றுவீர்களோ உங்களுக்கு என்று அவர்களை காப்பாற்றுவீர்களோ இந்த 500 ரூபாய் கிடைக்கும் சொல்லி அவங்கள சபையில பிடிச்சு போடுவீர்களோ ஏண்டாவது ஜெபம் பண்ணிட்டு போங்க என்று சொல்லுவீர்களோ. 19 சாகத்தகாத ஆத்துமாக்களை கொள்வதற்கும் உயிரோடு இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடு காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற ஜனத்திற்கு ஐயோ அதுக்கு மேல மதிகட்ட ஜனம் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனம் சத்தியத்தை சொல்லுங்க அது ஆடாது. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் இந்த பொய்க்கு செவி கொடுக்கிற ஜனம் ஒரு பக்கம். ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் சொன்ன கன்னியாகுமரியில் பெரிய பரிசுத்தவன் காலம் சென்ற ஜான் ரோஸ் ஐயா சொன்னார் A to Z ஆதியாகமத்தில் அவர் பேரே நடமாடும் கன்கார்டன்ஸ் நல்ல வேதம் தெரிந்த ஐயா ஐயா ஜான் ரோஸ் ஐயா சொன்னாங்க A to Z ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வசனத்தை எடுத்து கொடுக்கணும் ஒரு ஈ காக்கா அசைய மாட்டேங்குது. அவன் வந்து என்னமோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கை வைத்தினா எல்லாம் கை வைத்துறான வசனத்தை சொன்னா ஒருத்தன் ஆல்டர் கால் கொடுத்தா ஒருத்தன் வரமாட்டேக்கானா. சும்மா 2 தீர்க்கதர்சனம் சொல்லி உங்களுக்காக ஜபிக்கிறேன்னு சொன்னா எல்லாம் மந்த மந்தையா ஓடி வருது. அதனால தான் இங்க சொல்றது பொய்க்கு செவி கொடுக்கிற ஜனத்துக்கு அந்த ஜனம் பொய் சொன்னா கேட்கும் ஜனத்துக்கு அதான் பிரியமா இருக்கு. பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதினாலே சில சிறங்கை வார்கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்ன தமிழ்ல சொன்ன வாக்கரிசிக்காக வாய்க்கு அரிசி கிடைக்குங்கிறதுக்காக சிறங்கை வார்கோதுமை கொஞ்சம் அப்படி அள்ளி போடுவோம்ல பிச்சைக்காரனுக்கு அளந்து போட மாட்டோம் அள்ளி போடுவோம் பாருங்க நல்ல கோதுமை இல்லை வார்கோதுமை ஒரு சிறங்கை வார்கோதுமைக்காகவும் அப்ப துண்டுகளுக்காகவும் இப்படி எசேக்கியல் பேசின மாதிரி பேசினா என் மேல கோவப்படாதீங்க. நான் எசேக்கியல் எழுதுனத வாசித்து விளக்குறேன் அவ்வளவுதான். கோவப்பட்டா எசேக்கியல்கிட்ட கோவப்பட்டுக்கோங்க இல்ல எசேக்கியலுக்கு வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கோபப்பட்டி கொண்டு அதே ஆவியானவர் தானே நமக்குள்ளும் இருக்கிறார். கொஞ்சம் வாக்குரோதமா கிடைக்குது கொஞ்சம் எவனா அப்பத்துண்டு போடுறான் அந்த நாய்க்கு அப்பத்துண்டு போட்ட மாதிரி அப்பத்துண்டு போடுறான்னு சொல்லி சிறங்கை வாக்குரோதமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவனைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களில் இருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன் அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இறார்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறிய பண்ணினபடியினாலும் துன்மார்க்கன் தன் பொல்லாது வடை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடு காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை திடப்படுத்தினபடியினாலும் ரெண்டு சேராங்க இவங்க ஊழியத்தினால பரிசுத்தவான்கள் மன நொந்து போகிறார் நீதிமான்கள் மன நொந்து போகிறார் யோ இப்படியெல்லாம் செய்யறாங்களே இப்படியெல்லாம் பேசுறாங்களே. சில இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் வீடுகளில் போய் அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக அந்த பாஸ்டருக்கு விரோதமாக சொல்லுவாங்க என்ன அவங்க பாஸ்டர் ஜெபிச்சாரா என்ன அவங்க பாஸ்டர் நம்மளை விசாரிக்காரா
யோபுல நினைக்கிறேன், வயலை சேதப்படுத்தியவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் வந்து வசனங்கள் எடுக்க நேரம், ஊழியத்தை கெடுக்கிறவர், சபைகளை கெடுக்கிறவர், வீடு வீடாய் திரிகிறவர், இல்லைன்னா பெரிய கூட்டம் வச்சு ரெண்டும் ஒன்று தான். வீடு வீடாக போய் இந்த மாதிரி கழுதீர்கள் சொன்னாலும் சரி, ஊரையே கூட்டி வச்சு கழுதீர்கள் சொன்னாலும் சரி, அவங்கவுங்க கெப்பாசிட்டி ரெண்டும் ஒன்று தான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் எடுத்து விளக்கி சொல்ல நேரமில்லை, ஆனால் இப்படியெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. மீகா 3:5 வாசிங்க, இப்படி இருக்கா என்று நினைக்க தோன்று, காட்டிவிட்டு கடந்து போகிறேன். மீகா 3:5 தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து, அப்படியே ஒரு சத்தியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறவங்களை இவங்க பற்களினால் கடிச்சு கீறிடுவாங்க. தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி, சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக ரொம்ப ஸ்டைலா எழுதியிருக்கு, வாய்க்கு அரிசி போடாதவன், வாய்க்கு அரிசி போடாதவன், வாக்கரிசி போடாதவன், தன் வாய்க்கு உணவை கொடாதவனை, உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி, தன் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி, என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்க தரிசி யாருக்கு விரோதமாக சண்டைக்கு போவாங்க, வாய்க்கு அரிசி போடாதவனுக்கு விரோதமாக. 11 வாசியுங்கள், அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு, கிஃப்ட் கிடைச்சா போதும், பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார். ஒரு வீட்டில் நடந்த சம்பவம், நல்ல பரிசுத்த பரிசுத்தமாய் வளர்க்கப்பட்டவர், அந்த உபதேசத்திலே வளர்ந்தவர், விளக்கமாய் சொன்னால் நகை இல்லாமல் திருமணமானவர். ஒரு காலகட்டத்திலே அவங்க போகிற சபையிலே அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்திலே நகை வந்து விட்டது. இப்போ இந்த சகோதரனுக்கு தன் பிள்ளைகளுக்கு நகை போடணும்னு ஆசை, அந்த பாஸ்டரும் இப்போ கண்டுக்க மாட்டேங்கிறேன், அவங்க குடும்பத்திலே நகை வந்தனால நீ எப்படி ஆனாலும் போகணும் விடுற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டார். இப்போ அந்த வீட்டில் அது ஒரு பிரச்சனை, இந்த அம்மா அவருக்கு பிள்ளைகளுக்கு நகை போடணும்னு ஆசை, இந்த அம்மா நகை போடக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம். இந்த சூழ்நிலையிலே அந்த வீட்டுக்கு ஜெபிக்க ஒருத்தர் வர்ற நடந்த சம்பவம், அவரும் அவர் அவர் மனைவி பிள்ளைங்க யாருமே நகை போட்டது கிடையாது. ஜெபிக்க வந்தவுடனே இந்த பிரச்சனை வருது. அப்போ இந்த சகோதரிக்கு என்ன நம்பிக்கை, இந்த பாஸ்டர் நகை போடல, ஒரு மனைவி நகை போடல, பிள்ளைகள் நகை போடல, ஹஸ்பண்டுக்கு எடுத்து சொல்லுவார், ஏன் நகை போடக்கூடாதுங்கிறத எடுத்து சொல்லுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் பேச ஆரம்பிக்கிறேன். பேச ஆரம்பித்தா அந்த ஊழியக்காரர் அப்படியே உல்ட்டாவை பேசிட்டார். என்ன பேசிட்டாரு, அதில் என்ன சிஸ்டர் இருக்கு, நீங்கள் மேலே ஹஸ்பண்டுக்கு கீழ்படிங்க, அது அவர் ரெண்டு பேருக்கும் பிள்ளை பொது தானே அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஹஸ்பண்ட் பக்கம் ஓங்கி பேச ஆரம்பிச்சிட்டா இந்த சிஸ்டருக்கு ஒரே ஷாக். நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், நடந்த சம்பவம். என்னடா இவர் வந்து சத்தியத்தை பேசுவார்னு பார்த்தா, இவர் நகை போடல, அவர் மனைவி நகை போடல, பிள்ளைங்க நகை போடல, கணவனுக்கு சாதகமாக நகை போட்டா என்னன்னு வந்து பேசுகிறாரு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஷாக் போயிட்டார். பிறகு இந்த சிஸ்டருக்கு தனியாக ஃபோன் பண்ணியிருக்கேன், ஃபோன் பண்ணி சிஸ்டர் நல்லா ஜோம் பண்ணுங்க, நீங்கள் சொல்கிறது தான் சத்தியம், அப்புறம் ஏன் பாஸ்டர் அப்படி பேசுனீங்க, ஊழியத்துக்கு உங்கள் வீட்டுக்காரர் தான் ரொம்ப உதவியாக இருக்கிறாரு, நான் எப்படி சிஸ்டர் அவர் மனசை வருத்தப்படுத்துறது, எங்கள் நிலைமை அப்படி சிஸ்டர் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ஐயா, தாழ்மையாக கேட்குறேன், இப்படி கூலிக்காக நம்ம குறி சொல்லணுமா, என்னை பயமுறுத்துகிற ஒரு வசனம் உண்டு. எபிரேயர் 12:11 வாசியுங்க, எபிரேயர் 12:16 ஒருவனும் வேசி
நேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்போட்டே. நமக்கிருக்கிற உன்னதமான அழைப்பு இஸ்ராவை போல தேறின வேதபார் ஆரோமை போல அழைக்கப்பட்டவர் மகிமையான ஒளியம் பாதாளத்திற்குள்ளே பிடுங்கி எடுத்து பரலோகத்தில் சேர்க்கிற ஒளி. நான் எங்க இருக்கணும் அங்கே என் ஊழியக்காரன் என்னோடு கூட இருக்கும் என்று இயேசு சொன்னார். என் ஊழியக்காரன் நித்தமும் என் முகத்தை தரிசிப்பார்கள் என்று சொன்னார். யா ஒருவேளை சோத்துக்காக ஒருவேளை சோத்துக்காக அப்ப துண்டுகளுக்காக சிறங்கை வார்க்கோதுமைக்காக நம்முடைய தகுதியை விட்டுறக்கூடாது, அழைப்பை விட்டுறக்கூடாது, அந்த மகத்துவத்தை விட்டுறக்கூடாது. ஒருவேளை போஜனத்துக்காக ஒருவேளை சாப்பாட்டுக்காக அந்த சேஷ்ட புத்திரமாக முதல் பிள்ளை நான் தான் அந்த தகுதியை விட்டானே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இன்னொரு வேத பகுதியை நான் வாசித்து காட்டேன். குறிப்புகள் ஒரு சில இருக்குது, ஆனால் இதில் வாசிப்பது பிரயோஜனம். வாசித்து முடிக்கிறேன். ரெண்டு பேர் 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 அதிகாரம் 1 வசனம். கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இந்த கிறிஸ்தவர்களுக்கு கள்ள போதர்களுக்குள்ள ஒரு அடையாளம், இவர்கள் நிமித்தம் கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படாது, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இயேசுவே சத்தியம், வேத வசனமே சத்தியம், இயேசு சொன்ன வார்த்தையே சத்தியம் என்று சத்தியத்துக்கு சாட்சியம் தூணும் ஆதாரமா இருக்க விரும்புகிறார்களே, அந்த மார்க்கம் கிண்டல் பண்ணப்படும். நீ அவன்லாம் சத்தியம் தெரியாதா, மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும், இப்படி சரீர பரிசுத்தம் தேவையா, இப்படி இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியுமா, இதெல்லாம் ஒண்ணு தேவையா? இவர்கள் நிமித்தமாக கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படாது, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இவருடைய அடையாளம் என்ன? 3 வசனம். பொருளாசை உடையவர்களாய். இதற்கெல்லாம் உள்ள காரணம் பின்னால குறிப்புகளை சொல்லுவேன். பொருள் ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை உடையவர்களாய். பீலையாமிலிருந்து அதே ஸ்பிரிட் வருது. இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசினா சில பணக்காரங்க இருப்பாங்க, இல்லை சபை விட்டு போடுவாங்க. சத்தியத்தை சொன்னா அவங்க கோவிச்சுக்குவாங்க. சத்தியத்தை சொன்னா நம்ம சபைக்கு வர மாட்டாங்க. நிறைய சபை திறந்து கிடக்கு, யார் வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் உடுத்தலாம், எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், கேட்க ஆள் கிடையாது. விசுவாசிக்கு 2 பொண்டாட்டினா ஊழியக்காரனுக்கு 3 பொண்டாட்டி. ஏன்னா ஓசியாவில் இருக்குது, ஆசாரியன் எப்படியோ ஜனங்களும் அப்படியே, லைக் பிரீஸ்ட் லைக் பீப்புள். ஆசாரின் எப்படியோ அப்படியே ஜனங்களும், உனக்கும் லைசன்ஸ் எனக்கும் லைசன்ஸ். பொருள் ஆசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், துணிகரக்காரர், அகங்காரிகள், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களுடைய விருந்துண்கையில்
தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். தங்கள் நம்மளோடுதான் விருந்துணுகிறாங்க. தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர். எந்த வீடை கொள்ளையிடலாம், எந்த விதவியை கொள்ளையிடலாம், எப்படி நயவஞ்சகமாய் பேசி அவங்களை நம்ம வசப்படுத்தலாம் என்று தனியா வந்து ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் வெளிப்படுத்துவார். உன் கற்பத்தை ஏதோ அடைச்சிருக்காங்க, உனக்கு யாரோ செய்வன செஞ்சிருக்கிறாங்க. உங்க மாமியார் வீட்டில் வச்சுட்டாங்க, நிறைய 100க்கு 90 பேர் சொல்ற மாமியார் வீட்டில் வச்சுட்டாங்க. எதையோ ஒன்று சொல்லி அவங்கள வசப்படுத்தி தங்களுக்கு பின்னால வர வச்சு பயங்கரமா இருக்கு. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமா இருக்கிற கண்களை உடையவர்கள். கண்ணே அசுத்தமாகும், பார்க்கறதுலே அசுத்தம்தான். கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் படுகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்கள், ரொம்ப முக்கியமான வசனம், வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில். அரிதாய் ரட்சிக்கப்பட்டதே பெரிய காரியம். பாவத்திலும் சாபத்திலும் நடந்து கொண்டிருந்தவன் அவன் தப்புனதே பெரிய காரியம். அப்படி அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி. அகந்தையானதுங்கிற மூல பாஷையில் ரொம்ப கவர்ச்சியான ஹை ஃப்ளோட்டிங் மேனேஜ்மெண்ட் டெர்மினாலஜிஸ், சக்சஸ்ஃபுல் லிவிங், ப்ராஸ்பரிட்டி, ஹெவன் இஸ் ஆன் தி எர்த், நல்ல அகந்தையானது மூல பாஷையில் ஹை ஃப்ளோட்டின் என்று இருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும், நல்ல மாம்சத்தை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்கள், அப்படி ட்ரெஸ், அப்படி டான்ஸ், அப்படி உள்ள காரியங்களாலும், காம விகாரங்களினாலும், காம விகாரங்களினால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன டேஸ் இந்த 14th வருமே வேலண்டைன் டே இப்படி செய்வோம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இருப்போம், இப்படி செய்யலாம், எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஃபேமிலி கெட்ட என்னென்ன செய்த அப்படியே அவங்கள கொஞ்சம் அவங்களுடைய காமத்தை தூண்டிவிட வைத்து காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். எனக்கு விளக்கி சொல்ல விரும்பல, ஆனா இது நடக்குது. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும், தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு இன்ட்ரடக்ஷனாக வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ் என்பதை சொன்னேன். இப்போது ஒரு 5 குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்க. முதலாவது, ஹூ இஸ் எ ப்ராஃபெட், ஒரு தீர்க்கதரிசி என்றால் யார்? தீர்க்கதரிசிக்கு பழைய ஏற்பாட்டிலே நபி, இப்போ சொல்ற நபிகள் நாயகம் என்று சொல்ற நபி என்ற சொல் பழைய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நபி என்ற சொல்லினுடைய பொருள் டு பபுள் ஃபோர்த், அப்படியே பொங்கி வருகிறது. பபுள் ஃபோர்த் அஸ் அ ஃபவுண்டன், அப்படியே பொங்கி வருகிறது, அதான் நபி என்று சொல்லுகிறது. சங்கீதம் 45:1 என் ஆத்துமா நல்ல விசேஷங்களினாலே பொங்குகிறது. அப்படி நமக்குள்ளாக இருந்து பொங்கி வருகிறதற்கு பேர் தான் நபி. அதில் என்ன தமிழில் நதி என்ற சொல்வாங்க, இல்லை தமிழில் உள்ள நதி என்ற சொல் அதற்கு இணையான ஒரு சொல், அப்படி பொங்கி ஓடுகிறது, நதி போல ஓடுகிறது. தமிழில் நதி என்று சொல்லுகிற சொல்லுன்னா நபி என்ற சொல் வந்திருக்கலாம். தமிழ் ஒரு மூல பாஷை, செம்மொழி. தமிழ்னா அநேக சொற்கள் பிற மொழிக்கு போயிருக்கு. தமிழில் உள்ள நதி நபி என்ற சொல் கொஞ்சம் இணையாக இருக்கதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, நபி என்று சொன்னால் நதி பொங்கி வடிகிறது. அதை ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்லும்போது அதனுடைய பொருள் அப்படியே பொங்கி பேசுகிறவன், தியானித்து தனக்குள்ளே அடக்கி வைத்து பேசுகிறனால அப்படியே பொங்கி வருகிறது. இந்த ப்ராஃபெட் என்ற சொல்லினுடைய பொருள் ஸ்பீக்ஸ் ஃபார்,
ஒருவருக்காக பேசு. Speaking for God. இந்த நபிக்கு இன்னொரு பொருள் மவுத் ஆஃப் யாவே, யாவே உடைய வாய், யாவே உடைய வாய், கர்த்தருடைய சத்தம். யோவான் சானகன் சொல்றான், நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம். அவர் கூப்பிடுறாரு, நான் அதற்கு வாய்ஸ் கொடுக்கிறேன், சத்தம் கொடுக்குறேன். கூப்பிடுறது அவரு, சத்தம் என்னுடைய. கூப்பிடுறது அவரு, சத்தம் என்னுடைய. He is the prophet. அப்படியானா ரெண்டாவது, வாட் இஸ் ப்ராஃபசி? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தீர்க்க தரிசனம் என்றால் இட் கேன் பி எ ப்ரெடிக்ஷன், முன் அறிவிப்பது. இட் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் சொல்றேன். இட் கேன் பி எ ப்ரெடிக்ஷன், எ ப்ரெடிக்ஷன் பிகாஸ் ஆஃப் எ மிரக்கிள் நாலேஜ், ஒரு அற்புதமான ஒரு அறிவு. இது சாதாரணமாக நிறைய பேருக்கு பரிசுத்தாவி இல்லாமலே கூட இந்த வர்றாரு. எங்கள் வீட்டுக்கு யாரோ வர்ற மாதிரி இருக்குது, என் மனசில் பட்டுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகிற மாதிரி பட்டுச்சுது. என் மாமா ஃபோன் பண்ணுவாங்கன்னு காலையிலேயே நான் நினச்சேன். ஏ மிரக்கிள் நாலேஜ் டு நோ வாட் வில் ஹேப்பன், அதை டிக்ளேர் பண்ணுகிறது. அந்த அறிவை டிக்ளேர் பண்ணுகிறது, அதை டிஸ்கிரைப் பண்ணுகிறது. மனித ஞானத்துக்கு எட்டாததை தரிசித்து உணர்ந்து விளங்கிக் கொண்டு சொல்லுவது. இது தீர்க்க தரிசனம். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வரமாக இந்த தீர்க்க தரிசனத்தை உபயோகிக்கலாம். தீர்க்க தரிசனம் என்று சொல்லும்போது எப்போதும் அது ஃபார்ச்சூன் டெல்லிங், ஃபியூச்சர் டெல்லிங் என்றல்ல, அதில் அடங்கும். ஒரு முறை ஒரு சபையிலே வாட்ச் நைட் சர்வீஸ் ஊழியக்காரர் ஆங்கிலத்தில் நடத்துகிறார். நமக்கு ஒரு குட் டைம், ஒரு நல்ல நேரம் வருகிறது என்று அவர் சொல்லுகிறார். தமிழில் மொழிபெயர்க்கிறவர், மொழிபெயர்க்க சரிதான், ஒரு நல்ல காலம் வருகிறது. ஆனால் மொழிபெயர்க்கும் பொழுது பயக்க வயக்கத்தினால் என்று நினைக்கிறேன், பழக்க வழக்கத்தினாலே நடந்த சம்பவம் வேடிக்கைக்காக அல்ல, நான் இருந்தேன் நன்றி. அந்த தேவ அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், எ குட் டைம் இஸ் கம்மிங், மொழிபெயர்க்க நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது. அந்த டோன், அந்த ஸ்பீடு எல்லாம் அப்படியே இருந்துச்சு, நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது. அப்ப தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னார், எலியா தீர்க்க தரிசி என்று சொல்லி இருக்கிறோம். எலியா அப்படி ஒன்றும் தீர்க்க தரிசனம் இப்படி சொல்லல. மோசே தீர்க்க தரிசி தான், தாவீது தீர்க்க தரிசி தான், இனி வரப்போகிறவைகளை அவர்கள் தரிசித்து சொல்லி இருக்கிறார்கள். அது வெறும் ஒரு குடுகுடுப்பைக்கார நிலைக்கு போய்விடக்கூடும். அப்படியானால் வரப்போகிற ஒரு மிரக்கிள் நாலேஜ் அவர்களுக்கு இருக்கிறது, இயற்கைக்கு மேலான ஒரு அறிவு. அதை பார்க்கிறார்கள், அதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள், அதை வெளிப்படுத்துகிறார்கள், அதை விவரித்து சொல்லுகிறார்கள். அதுதான் தீர்க்க தரிசி. தீர்க்க தரிசியின் ஆவி அவனுக்குள்ளே அடங்கி இருக்கு, பார்க்கிறார்கள், விளங்கிக் கொள்ளுகிறார்கள். முற்றுமாக விளங்கிக் கொள்ளாவிட்டால் என்ன, அதை டிக்ளேர் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, மூன்றாவது, ப்ராஃபெட் என்று சொல்லுகிறவன் தேவனுக்காக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது தீர்க்கமாக ஒரு காரியத்தை தரிசித்து சொல்லுகிறார், தீர்க்கமாக ஒரு காரியத்தை தரிசித்து சொல்லுகிறார். மறைபொருளை வெளிப்படுத்தலாம் அற்புதமாக. மூன்றாவது, தி கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபசி அண்ட் தி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபெட்ஸ். கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபசி, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் எல்லாருக்கும் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்க்குற அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று மோசே விரும்புகிறார். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும்.
எல்லாரும் தீர்க்கமாக தரிசித்து இனி சம்பவிக்க போகலை உணர்ந்து பாக்குறோம். ஏ தேவன் சீக்கிரமா வரப்போறாரு உணர்ந்து சொல்றோம். இப்படி காரியம் நடக்குது. இப்ப 2013 நம்ம எல்லாம் பயோமெட்ரிக், இப்பவுமே இன்றைக்கு கூட செய்தியில் வந்திருக்கு, பயோமெட்ரிக் நம்பர் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு. அமெரிக்காவில் மார்ச் மாதம் 23rd 2013 23rd எல்லாரும் பயோமெட்ரிக் அந்த பயோசிப்பு வாங்கிக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் மெடிக்கல் உண்டு. எத்தனை பேர் இந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்க? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிற வினோத் கேள்விப்பட்டிருக்காங்க, வேற யாரும் கேள்விப்படலையா? எங்கள் பின்னால் சிஸ்டர் கேள்விப்பட்டிருக்காங்க. சரி, இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். அமெரிக்காவில் ஒபாமா ஒரு மெடிக்கல் பாலிசி கொண்டு வந்திருக்கார். அவர் எலெக்ஷனுக்கு முன்னாலே அதை சொன்னார். முதலாவது அதுக்கு எதிர்ப்பு இருந்தது. இந்த எலெக்ஷன் பாலிசி படி அமெரிக்காவில் மருத்துவ உதவி ரொம்ப காஸ்ட்லி. மருத்துவ உதவி பெற வேண்டும் என்று சொன்னால் அவங்க எல்லாரும் ஒரு பயோசிப் வச்சுருக்கணும். அந்த பயோசிப் அவங்களுடைய நெற்றியில் தான் பதிக்கப்படும். அந்த பயோசிப் இருந்தால் மாத்திரம்தான் அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்கும். அமெரிக்காவுக்கு பைபிள் தெரியாத எல்லாருக்கும் பைபிள் தெரியும். எல்லாரும் எதிர்த்தாங்க. அவர் என்ன பேசியிருக்காரு? நம்ம நாட்டு பாதுகாப்புக்காக இதுக்காக இவ்வளோ கோடி ரூபா செலவழிக்கிறோம், இதுக்கு நாங்கள் வந்து சப்சிடி மானியம் கொடுக்க போகிறோம், அதனால் யாராவது ஏமாத்திடக்கூடாது, இந்த வசதி வாய்ப்பை அமெரிக்கர்கள் மாத்திரம் அனுபவிக்கும்படி அந்த பயோசிப் பொருத்தப்பட வேண்டும். அது நெற்றியில் மாத்திரம்தான் பொருத்தப்பட வேண்டும். இன்னும் 3 ஒருவேளை பெரிய மிரக்கள் நடக்கலைன்னா இன்று 3 அமெரிக்காவில் இருக்கிற எல்லா அமெரிக்கர்களுக்கும், அமெரிக்க குடியுரிமை பெற்றிருக்கிற எல்லாருக்கும் அந்த பயோசிப் நெற்றியிலே பொருத்தப்படும். இப்போ எனக்கு அறிந்தோன்னு நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், தீர்க்கமாய் பார்க்குறேன், பைபிளில் உள்ள ஒரு வசனம் நிறைவேறதை பார்க்குறேன். இது தீர்க்கதர்சனம். ஜனங்களை எச்சரிக்கிறோம், எக்காலம் ஊதுறோம், குறைக்கிறோம். குறைக்க மாட்டாத நாயின்னு வேர் வாங்கிடப்படாதேன்னு குறைக்கிறோம். பிரியமானவர்களே, இது வந்து எல்லாரும் செய்யலாம். நீங்கள் இயேசு வர்றாரு அப்படின்னு ட்ரெயினில் சொன்னீங்கன்னா அது ப்ராஃபஸி. ஏன் சீக்கிரமாக வரப்போறான்னு சொன்னீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனம். ஸோ கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி எவ்ரிபடி கேன் ஆப்ரேட். அது ஞான அறிவினாலும் செய்யலாம், வேத வசனத்தை அறிந்திருக்கிறதுனாலும் செய்யலாம், ஆவியான ஒரு ஆழமாய் நம்ம கொடுக்குற ஒரு வெளிப்பாட்டினாலும் செய்யலாம், வரமாகவும் இருக்கலாம். The gift of prophecy is different from the office of a prophet. But office of prophet is different. தீர்க்கதரிசி என்ற ஒரு ஊழிய வேறு. எலியா ஒரு தீர்க்கதரிசி, யோவான் ஒரு தீர்க்கதரிசி, இயேசு ஒரு தீர்க்கதரிசி. சபையில் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லியுள்ளாகலாம், ஆனால் தீர்க்க தரிசி என்ற ஊழியம் செய்கிறது ஒன்று. அப்படி ஆனால் தீர்க்க தரிசியுடைய ஊழியம் என்ன? பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் பொதுவாக சொன்னால் தீர்க்க தரிசி என்பவனுடைய ஊழியம் ஜனங்களுக்கு பக்தியும் ஆறுதலும் தெளிந்த புத்தியும் உண்டாகும்படி சொல்லுகிறது தீர்க்க தரிசனம். தேவ ஆவியினால் ஏவப்பட்டு மனுஷ ஆவியினால் ஏல். இன்னும் சற்று ஆழமாக விளக்கினால் மனிதருடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புகிற ஊழி. That is the office of a prophet. It is to turn the hearts of the people to God. வெறும் மறைபொருளையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறது அல்ல, குறி சொல்லுகிறது. குறி சொல்லியிருந்தால் குறிப்பாய் சொல்லுகிறது. குறி சொல்லுகிறது மாத்திரமல்ல, அந்த இருதயத்தை தேவ பக்கமாக திருப்புற. எலியாவுடைய ஊழியம் தான். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஜனங்களை தேவனுடைய பக்கமாக திருப்புறான். அவன் ஒன்று ஜெபம் பண்ணி குறி சொல்லலை.
உனக்கு விசா வருது, உனக்கு பாஸ்போர்ட் வருது, இதோ 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 நான் காண்கிறேன், பாஸ்போர்ட் வந்துட்டு இருக்கு, இந்த 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 புடி புடி பாஸ்போர்ட் வருது, எஸ் 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 அப்படிலாம் எலியா தீர்க்கதரிசி சொன்னதை நான் வேதத்துல வாசிக்கணும். இல்லை ஏதோ கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கிறார், ஆண் பிள்ளை, தவறினால் பெண் பிள்ளை, இல்லாவிட்டால் ரெட்ட பிள்ளை. உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம், ஒருத்தர் நல்லா ஜெபம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கா தீர்க்கம் சொல்றாரு, வரிசையா வந்து எல்லாம் போய் தலையை கொடுத்து குறி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கா குறி சொன்னவரு ஒரு சிஸ்டம் வரும்போது தலையில கை வச்சு குறி சொல்லிட்டார், உனக்கு கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கிறார், கர்த்தர் காண்பிக்கிறார், டுமீல் டுமீல்ன்ற. அந்த சிஸ்டர் கல்யாணமே ஆகல. என்ன, அவங்களுக்கு கொஞ்சம் வாய்வு கோளாறு, வயிறு சற்று பெரிதா இருந்துச்சு, இவர் வேற மாதிரி கணக்கு போட்டு வெளிப்பாடு வந்துடுச்சு. அப்படியெல்லாம் ஏசாயாவோ எலியாவோ தீர்க்கதரிசனம் சொன்னதை வேதத்துல வாசிக்கு. தீர்க்கதரிசியினுடைய ஆபீஸ், எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம், தி ஆபீஸ் ஆஃப் அ ப்ராஃபெட் இஸ் டு டர்ன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் டு காட். இது எந்த விதத்தில் திருப்பினாலும் சரி. குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். நான்காவது, The purpose of prophecy. ஜனங்களுக்கு பிரியமானவர்களே பக்தி வரணும், ஜனங்களுக்கு தெளிந்த புத்தி வரணும், ஜனங்களுக்கு தேறுதல் வரணும். இதுதான் பர்பஸ் ஆஃப் ப்ராஃபஸி. மூணு, ஒன்று குறிந்தே 14:4 நினைக்கிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், வாசியுங்க. 1 Corinthians 14:4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்க பேசும்போது சபை பக்தி விருத்தி அடையணும், இருக்கிற கொஞ்சம் பக்தி விருத்தி ஆகணும். உலகத்தை வெறுக்கணும், உலக சிநேகத்தை வெறுக்கணும், ஜபம் அதிகமாகணும், வேத வாசிப்பு அதிகமாகணும், கர்த்தருக்காக உழைக்கணும், வேலையை விடணும், ஊழியம் செய்யணும். அவனுடைய பக்தி விருத்தி அடையணும். அவன் பிஸ்னஸ் விருத்தி அடையிறதில்லை, அவன் பக்தி விருத்தி அடையணும். தீர்க்கதரிசனம் சொல்றது எதற்காக? பக்தி விருத்தி அடைவதற்காக. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். 3 நினைக்கிறவாசிங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும், மனுஷருக்கு பக்தி விருத்தி, அவன் இருக்கிற பக்தி விருத்தி அடையணும். யாராயின் ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லி அதை கேட்கிறவனுக்கு அதனால பக்தி விருத்தி கேதுவான் ஒண்ணு இல்லைன்னு சொன்ன அவன் தேவனால் அனுப்பப்பட்டு தீர்க்கதரிசனம் சொல்லலை. தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசனம் சொன்ன அடையாளம் நம்பர் 1 நியூ டெஸ்டமெண்ட்ல அவனுக்கு இருக்கிற பக்தி ஷுட் கெட் விருத்திஃபைட். இஃப் சம்படி கேன் ப்ராஃபசை, சம்படி கேன் ஸ்பீக் ஃபார் காட், தேவனுக்காக ஒருவன் பேசி அதை கேட்கிறோடைய பக்தி விருத்தி அடைந்தார், அவங்களுக்கு இருக்கிற ஒரு காட்லினஸ் அது பெருகுமையானால், விஸ்தாரமாகுமையானால், அது தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசனம். கேட்கிறவனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும், ரெண்டாவது கொஞ்சம் தெளிந்த புத்தி வரும். இதான் பைபிளில் சொல்லியிருக்கு, இதான் எஸ், இதான் நோ. பொய் சொன்னால் நரகத்துக்கு போவோம், பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவர். கொஞ்சம் புத்தி வரணும், தெளிந்த புத்தி வரணும், எது சரி எது தவறு, எப்படி உடுத்தலாம், எப்படி உடுத்தக்கூடாது, எப்படி பேசலாம், எப்படி பேசக்கூடாது, எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, எதில் முதலீடு செய்யணும், எதில் முதலீடு செய்யக்கூடாது. இங்கே முதலீடு செஞ்சால் அதை வந்து கள்ளம் எடுத்துகிட்டு போயிடுவான், இங்கே முதலீடு செஞ்சால் அதை துரு பிடிச்சிரும், இங்கே முதலீடு செஞ்சால் பூச்சியாக இருக்கும், இங்கே முதலீடு செய்யாத, எங்கே முதலீடு செஞ்சால் திருடம் வரமாட்டான், எங்கே முதலீடு செஞ்சால், எங்கே இன்வெஸ்ட் பண்ணனா அங்கே வந்து பூச்சி அரிக்காது, துரு பிடிக்காது, சொல்லி கொடுக்கணும், புத்தி வரணும். ஏன் இந்த லாட்ரி டிக்கெட் நடத்துகிற தவறு இந்த அரசாங்கம் சொல்லிச்சுது? இதில் பக்தி விருத்தி அடையுமா? இதை நம்புகிறவர்களுக்கு தெளிந்த புத்தி வருமா? எதையா தீர்க்க தரிசனம்?
லாட்ரி சீட்டு நடத்துறது பேர் தீர்க்க தரிசனம். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தனி நபருக்கு நான் விரோதமானவன் அல்ல. நான் பேசுகிற சத்தியம் எதற்காவது விரோதமா இருந்தா என்னால தவிர்க்க முடியாது. இனிமே என்ன செய்யலாம்? லாட்ரி டிக்கெட் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நம்முடைய தமிழக அரசாங்கத்துக்கு, அரசாங்கத்தை நடத்துகிறதற்கு அதிகமான வருமானம் தரக்கூடியது எது தெரியுமா? ஒயின் ஷாப். அந்த காலத்தின் பிள்ளைகளே அதை செய்யும் போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நமக்கு அறிவு வேண்டாமா? அவர்களோட நம்ம அறிவியல சிறந்தவர்கள். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் இன்றைக்கு லாட்ரி டிக்கெட் நடத்துகிறோம், நாளைக்கு ஒயின் ஷாப் தரப்பார்கள். இன்றைக்கு லாட்ரி டிக்கெட் நடத்தி பணத்தை சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறவர்கள், உலகத்திலிருந்து நான் ஒரு பாடத்தை படிக்கிறேன், சபையில் ஒயின் ஷாப் திறக்கிறேன், நல்ல தண்ணங்கள் வாங்கி குடிப்பாங்க, சபைக்கு வருமானம் எதுக்கு? நல்ல சபையை ஏர் கண்டிஷன் பண்ணிடலாம், சபைக்கு நல்ல ஃபர்னிச்சர் போடலாம், இன்னும் சபைகளை திறக்கலாம், ஊழியங்களை விஸ்தாரமாக்கலாம். 100 பேர் உட்கார இடத்தை 1000 பேர் உட்கார இடமா, 1000 பேர் உட்கார இடத்தை 10,000 பேர் உட்கார இடமா மாற்றலாம். நமக்கு உலகத்திலிருந்து படிக்கிறோம். இன்றைக்கு அரசாங்கத்துக்கு அதிகமாய் வருமானம் வருகிறதே இந்த ஒயின் ஷாப் தான். ஏன்னா நம்ம ஒயின் ஷாப் திறக்கலாம், விசுவாசிங்க குடிக்காமலா இருக்கிறாங்க. சில ஊழியக்காரங்களுக்கே குடிச்சா தான் வெளிப்பாடு வருதான். பலன் தேவை, அப்புறம் வெளிப்பாடு. வசனம் சொல்லியிருக்கா, பசும பாகத்துக்கே வாங்கி குடிக்கலாம் இருக்கையா? எனக்கு பைபிள் தெரியுமா? தசம பாகத்துக்கே திராட்சை ரசம் அல்ல, மதுபானமே வாங்கலாம்னு என் பைபிள்ல இருக்கு. ஆரம்பிக்க மாட்டேனா? இன்றைக்கு லாட்ரி டிக்கெட்டை வித்து என்னுடைய சபைக்கு வருமானத்தை பெருக்கலாம் என்று எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குமே ஆனால் ஏன் ஒயின் ஷாப் திறக்க கூடாது? இதை கேட்டு யாரா திறந்துங்க, என்ன திறப்பட கூட வர்ற கூட்டுறாதீங்க. லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்கள், கடைசி நாட்கள். ஒருவேளை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சபையில் லாட்ரி டிக்கெட் விற்பாங்கன்னு சொன்னா நம்பி இருக்க மாட்டோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக லாட்ரி டிக்கெட் விற்றமே திருவிருந்து எடுக்கக்கூடாதுன்னு எங்க சுந்தரையா சொல்லியிருக்காரு. லாட்ரி டிக்கெட் வாங்குறவங்க திருவிருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு சபையில் லாட்ரி டிக்கெட் விற்கிறாங்க, லக்கி டிப் வைக்கிறாங்க. இன்றைக்கு சொல்றேன், 10 ஆண்டுகள் கழித்து சபையில் ஒயின் ஷாப் வைப்பாங்க, இன்னைக்கு நமக்கு சிரிப்பா இருக்கும். அதனால இதை ப்ராஃபஸின்னு எடுக்காதீங்க. வருமானம் வேணும், வருமானம் வேணும். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு ப்ராஃபஸி நான் முடிச்சிடுறேன். ப்ராஃபிட் என்றால் spokesperson of God. Prophecy என்று சொன்னால் தீர்க்கமாக தரிசித்து சொல்லுவது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது எல்லாரும் செய்யலாம், தீர்க்க தரிசியின் ஊழியம் என்பது அது வேறுபட்ட. அந்த பர்பஸ், டேர்னிங் த ஹார்ட் டு God, ஜனங்களுக்கு பக்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக தக்க பேசுகிறார். ஆறுதல் என்பது ஐயோ அழாத, ஐயோ கண்ணீர் விடாத, இது கம்ஃபர்ட். அப்படியே தப்பா நினைச்சிட்டோம். தேற்றுகிற ஊழியம் என்று சொன்னால் கண்ணீரெல்லாம் துடைப்பார், அது தேற்றுகிற ஊழியம் அல்ல. அவங்களை ஸ்ட்ராங், கம்ஃபர்ட், டபுளி ஸ்ட்ராங். என்னுடைய ஊழியம் உபத்திரவம் நிறைந்த உலகத்தில், உலகத்தாரால புறக்கணிக்கப்படுகிற வேளையில என் பிரசங்கத்தை கேட்கிறவன் தைரியமா நிக்கணும். தேறிட்டான், அவன் தேறிட்டான் யா. அந்த தேர்தல் கம்ஃபர்ட்ங்கிற வேட தப்பா நினைச்சிடும். கம்ஃபர்ட் என்றால் நீங்க குறிச்சுக்கோங்க, கம்ஃபர்ட் என்றால் கம்ஃபோர்ட், டபுளி ஸ்ட்ராங். அவனை ஸ்ட்ராங் ஆக்கணும். அவர் என் ஆத்மாவை தேற்றி, லெட் கம் வாட் மே, என்ன வந்தாலும் சரி, ஆத்மாவை தேற்றி. பிரியமானவர்களே, 18ஆம் நூற்றாண்டிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே வாழ்ந்து இரத்த சாட்சியை, மறை சாட்சியை பறித்த தேவசகாயம் பிள்ளை அவர்களை குறித்து சபையிலே சில நாட்களுக்கு முன்பாக ஒரு
அவருடைய வாழ்க்கை வரலாறு சபையில சொல்ல வைத்து. நீங்களும் தேவ சகாயம் பிள்ளையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. நமக்கெல்லாம் வெளியூர் உள்ள மிஷினரிஸ் தான் தெரியும். ஒரு இந்து நாயர் குடும்பத்தில் இருந்து மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர் திருவாங்கூர் அரசவை, அவர் கிறிஸ்தவனாக மாறி குறுகிய காலத்தில் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக 3000 பேர் கிறிஸ்தவர்களாக மாறினார். கடைசியில் அந்த நீலகண்ட பிள்ளைய சுண்ணாம்பு கால்வாயில் போட்டு ஒரு பெரிய தொட்டியில் சுண்ணாம்பை காய்ச்சி அந்த சுண்ணாம்புக்குள்ள முக்கிய எடுத்திருக்காங்க. அப்பவுமே இயேசுவை மறுதலிக்கு, உடம்பெல்லாம் சூடு போட்டிருக்கிறாங்க, அப்பவுமே இயேசுவை மறுதலிக்கு. அவருடைய கையும் காலையும் கட்டி இந்த பண்ணியை தூக்கிட்டு போற மாதிரி ரெண்டு கைகளுக்கும் கால்களுக்கும் இடையில கொம்பை கொடுத்து அவருடைய பண்ணியை கட்டுற மாதிரி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அவர் பெரிய இராணுவ தளபதி, ஹோம் செக்ரட்டரி நிலையில காரியக்காரராக இருந்தவர் திருவாங்கூர் அரசரவை பயங்கரமாக கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அவரை பற்றி அநேக வரலாற்று உண்மைகள் எல்லாவற்றிலும் கருத்திருக்கின்ற சாட்சியாக இருந்தார். அதான் தீர்க்க தரிசனம். ஆறுதல் படுத்துகிறது என்றால் கண்ணீரையெல்லாம் துடைப்பார் என்றல்ல, அவனை ஸ்ட்ராங் ஆக்குறது. நம்ம தீர்க்க தரிசன ஊழியம் அவனை கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னா நம்ம தமிழில் கேப்ப என்ன தேறிட்டா, உடம்பு தேறிட்டா, அவன் நல்லா தேறிட்டான், அவன் பத்தாப்பில் தேறிட்டான், தேறிட்டான் என்று சொன்னால் ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு. தேர்தலின் ஊழியங்கிறது கண்ணீரையெல்லாம் துடைக்கிற ஊழியம் அல்ல, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற பண்ணுகிற ஊழியம். அப்போ தீர்க்க தரிசன ஊழியம் புதிய ஏற்பாட்டில் என்ன? பிரியமானவர்களே, ஸ்ட்ராங் ஆக்கணும். லெட் கம் வாட் மீ. ஒரு தேவ சகாயம் பிள்ளையை போல, ஒரு பாலிகாப்பை போல, ஒரு உம்பிராண்டை போல, பிரியமானவர்களே, ஒரு அதோனிராம் ஜட்சனை போல, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனை போல, கர்த்தருடைய விசுவாசிகளை ஊழியர்களாக எழுப்புகிறது. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அப்படியானால் ஏன் கள்ள தீர்க்க தரிசனம் வருகிறது? இந்த கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு இடம் முதலாவது உள்ள காரணம் பொருளாசை, கவர்ச்சியஸ்னஸ், பணத்தேவை, பணப்பிரியம். பேசிக் ரீசன், நாங்க பணம் வேணும். டிவி ஷோ ஆரம்பிச்சிட்டேன். சாதாரணமாக ஒரு 15 மினிட் ஸ்லாட் என்று சொன்னால், ஒரு நல்ல சேனல்னா ஸ்க்ரீனிங் 5000 ரூபா, அது கேட்டபடி ஷூட்டிங் பண்ண ஒரு 5000 ரூபா, 10000 ரூபா. நல்லா ஸ்டுடியோ வச்சு, ஆர்டிஸ்ட் வச்சு, 2-3 கேமரா போட்டு நல்லா எடுக்கணும், அதில் ஒரு வெரைட்டி ப்ரோக்ராம் வைக்கணும், ஒரு 1/2 hour வேணும் அப்படின்னு சொன்னால் 75000 ரூபாய் செலவழிக்கிறார். ஒரு வாரத்துக்கு ஒரு ஷோ என்று சொன்னால் 75000 ரூபாய்லேருந்து 1 லட்சம் ரூபாய். அப்போ 4 ஷோ கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மாதத்துக்கு குறைந்தது 4 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஒருவேளை 2 சேனலில் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் தேவை. ஓரளவுக்கு நல்ல ப்ரோக்ராம் 1/2 hour நான் கொடுக்கணும். ஒரு மாதத்தில் 2 சேனலில் அதாவது 8 ஷோ. இந்த பணத்தை நான் எப்படியாவது ஜெனரேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ எனக்கு வந்து வியூவர்ஸ் தேவை. அப்போ வியூவர்ஸுடைய டேஸ்ட்டுக்கு தக்க நான் கொடுக்கணும். வியூவர்ஸ் என்ன கான்டாக்ட் பண்ண வைக்கணும், இல்லைன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் நடக்க முடியாது. வியூவர்ஸ் என்ன கான்டாக்ட் பண்ணணும், அப்போ எனக்கும் வியூவர்ஸ்க்கு இடையில் ஒரு ரேப்பை நான் உண்டாக்கி ஆகணும். வியூவர்ஸை நான் பெருக்கணும், என் வியூவர்ஸை நான் குறைச்சிட முடியும். இன்னொருத்தன் டிவி ஷோ ஆரம்பிக்கிறேன், என் ப்ரோக்ராம் பார்க்குறேன், அந்த ப்ரோக்ராம் பார்க்க போயிட்டோம்னா என் ப்ரோக்ராம் பார்க்க மாட்டேன். அப்போ எப்படியாவது என் வியூவர்ஸை என் பக்கத்தில் நான் வைக்கணும். அவனை எப்படியாவது நான் கான்டாக்ட் பண்ணணும், அவன் என்னை கான்டாக்ட் பண்ண வைக்கணும். ஒரு விர்ச்சுவல் கான்டாக்டை ஆக்சுவல் கான்டாக்டாக மாற்றணும். டிவியில் பார்க்குறது விர்ச்சுவல் கான்டாக்ட், அவன் என்ன பார்க்குறான் எனக்கு அவனை தெரியாது. இப்போ நான் என்னுடைய வியூவர்ஸை கான்டாக்ட் பண்ண, அப்போ எனக்கு லெட்டர் எழுதுன்னு சொல்லணும், எனக்கு காணிக்க அனுப்புன்னு சொல்லணும். திருப்பி போயிட்டே இருக்கலாம். எனக்கு அதற்கு பணம் தேவை, ஏதாவது சொல்லி ஆகணும். கர்த்தர் சொன்னார்னு சொல்லலாம்,
நீங்க எனக்கு பணம் அனுப்பினீங்கன்னா உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லணும். அதுக்கு ரெண்டு பேரும் சாட்சி சொல்ல வைக்கலாம். ஒருவேளை அவனுக்கு நான் காசு கொடுத்து கூட சாட்சி சொல்ல வைக்கலாம். அப்ப என்ன அதை பார்க்குற இன்னும் ரெண்டு பேரும் எனக்கு பணம் அனுப்புவாங்க. இப்படி எனக்கு வந்து வேலை இல்லாமல் இருந்துச்சு, இதுக்கு நான் பொருத்தனை பண்ணி பணம் அனுப்புனேன், எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா வேலை இல்லாதவன் சரி நம்ம அனுப்பி பார்ப்போம், நமக்கு ஒரு வேளை வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எல்லாரும் அப்படி செய்கிறார்கள் என்று சொல்லவில்லை, வேற வழி இல்லை. அப்ப அதற்கேற்ற சாட்சிகளை உண்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். சில வேளை தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் அந்த மகிமையை நாம் எடுக்க வேண்டிய நிலைமையும் வரும். ஏன் இதற்குரிய காரணம் என்ன? பணத்தே கமிட்மெண்ட். சபைகளுக்கு பணம் தேவை, ஊழியங்களுக்கு பணம் தேவை. ஒரு ஊழியக்காரர் என்ற சொன்னார், ஏங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு புக்கெல்லாம் வாசித்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் நல்லா எழுதுறீங்க, அவர் எழுதி ஒரு மேகசின் போடுங்க. எப்படி உங்களுக்கு ஒரு 1000 காப்பி நீங்கள் அனுப்புனீங்கன்னா கூட, ஒரு 10000 காப்பி அனுப்புனீங்கன்னா 1000 பேர் மாதம் ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபான்னு ஒரு 1000 பேர் அனுப்பிடுவோம். 10000 காப்பி அனுப்புகிற இடத்துல யாராவது வேணா ட்ரை பண்ணுங்க, எப்படியும் மாதம் ஒரு 10000 ரூபா வரும். பிரிண்ட்டுக்காக போஸ்ட்டுக்காக ஒரு 5000 ரூபா போனால் கூட 5000 ரூபா நிற்கும். இதுக்கு என்ன பிரயாசம்? ஒரு 3 நாள் இந்த ப்ரெஸ் வேலை, 3 நாளைக்கு 5000 ரூபா போதாதா? அது நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சில நல்ல வசதியான விசுவாசிங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் பெண் பகுதி எழுதுன்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ போட்டால் அவங்களுக்கும் சந்தோஷம், அவங்க ஒரு டொனேஷனும் கொடுப்பாங்க. இன்னொருத்தரை கூப்பிட்டு வாலிபர் பகுதி எழுதுனா அவன் சந்தோஷமாக எதையோ எழுதுவான், அவனுக்கும் ஒரு சந்தோஷம், அவன் படம் வருது பேர் வருதுன்னு அவனும் நம்ம கொஞ்சம் காணிக்கை கொடுப்பான். நம்ம அவனுக்கெல்லாம் காசு கொடுத்து எழுத சொல்ல வேண்டாம். என் பேரை எதாவது பிரிண்ட் பண்ண மாட்டாங்களான்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம கொடுத்த செய்தி யாராவது எழுதித்தர சொன்னால் எழுதி தந்துடுவாங்க. அப்புறம் 4-5 சாட்சிகள் இவ்வளோதான் பத்திரிக்கை. நான் பத்திரிக்கை ஊழியத்தை குறை சொல்லவில்லை, ஆனால் என்னிடத்திலே ஒருவர் சொன்னார், ஒரு பத்திரிகை நடத்துங்களா நல்லா வருமானம் வரும். நான் பத்திரிக்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்லல, நடத்த மாட்டேன்னு சொல்லல, நடத்துகிற எல்லாரும் வருமானத்துக்காக நடத்துகிறாள் என்று நான் சொல்லல, ஆனால் வருமானத்துக்காக நடத்துகிறவளும் உண்டு என்று சொல்லுவேன். இந்த ஊழியத்தில் இப்படிப்பட்ட பிறழ்வுகள் வருவதற்கு காரணம் அநேக இடங்களிலே பண ஆசை, பொருள் ஆசை. ரெண்டாவது seeking popularity, mega church concept. நிறைய கூட்டம் வரும், நிறைய ஆத்மாக்கள் வர்றது தப்பு இல்லை, எப்படியாவது கூட்டம் சேர்க்கணுங்கிற கான்செப்டால வர்ற ஸ்ட்ராட்டஜிஸ், யுக்திகள். மூன்றாவது seeking popularity, பிரபல்யமாக விரும்புகள், பிரபல்யமாக விரும்புகள். சத்தியத்தை பேசி பிரபல்யமாக முடியாது, ஆனால் சில டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணினால் எளிதாக பிரபல்யமாக. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதற்கு அடிப்படையில் உள்ள இன்னொரு காரணம் செல்ஃப் டிசெப்ஷன். அவங்க சொல்லுகிறதே கள்ளத்தீர்க்க தரிசனம் என்று தெரியாமல் சொல்லிவிடுகிறார். நான் சொல்லுகிறது கள்ளத்தீர்க்க தரிசனம் என்று தெரியாமல் சொல்லிவிடுகிறார். இது மூன்றாவது கேட்டகரி. மற்றவங்களை பார்த்து ஒரு ஐடென்டிட்டி எப்படின்னா சொல்லணும். ஒருத்தர் போன வருஷம் 2012 சொன்னார், இப்படி கொருக்குப்பேட்டில் பைப் லைன் உடைய போகுது, ஒருத்தர் காண்பிக்கிறாரு எப்படிலாம் தீர்க்க சொன்னார். பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், அடுத்த ஆண்டு குறைந்தது 4 நாடுகளிலே தேர்தல் நடக்கும். 2013 இதோ நான் காண்கிறேன் ஒரு உலக தலைவர் மறைக்கப் போகிறார். எஸ் எஸ், ஒரு பிரபல்யமான மத தலைவர் மறைக்கப் போகிறார்.
ஒரு விளையாட்டு வீரர், அவர் ஆக்சிடென்ட் ஆக போகிறது. ஆம், ஃபுட்பால் ஆடிக்கொண்டிருக்கும்போதே அவர் காலில் அடிபடுகிறது, நான் காண்கிறேன். இதெல்லாம் நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க குறிச்சுங்க, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நிச்சயமா அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு நாட்டில் எலெக்ஷன் நடக்க தான் போகுது. மூணு நாட்டில் நடக்காமல போயிடும். அந்த மூணு நாட்டு எலெக்ஷனையும் எடுத்து, இப்போ தம்பி எடுத்த வீடியோவில் நான் சொன்ன ப்ராஃபஸையும் எடுத்து, அப்படியே நான் ப்ராஃபஸி சொன்னான்னு அந்த மூணு எலெக்ஷன். அப்புறம் எப்படியும் ஒரு நாட்டில் ஒரு மதத்தலைவர், எப்படியாவது ஏதோ ஒரு மதத்தலைவர், நான் தான் ஞானமாக சொல்லியிருக்கேன், ஒரு மதத்தலைவர்னு யாரோ ஒரு மதத்தலைவர் மண்டையை போடுமா? உடனே அந்த ஊர்வலத்தை காட்டணும், நான் சொன்ன ப்ராஃபஸியை காட்டணும், இதோ தேசத்தில் பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். சிலருடைய அன்பின் வற்புறுத்ததுலினாலே ஒரு கூட்டத்தில் அப்படியே போகிறதில்ல, ரொம்ப வற்புறுத்தினால இப்போ உட்கார்ந்து உட்கார்ந்த உடனே அந்த அந்த ஊழியக்காரரை பற்றி ரொம்ப புகழ்ந்து தேசத்தில் பெரிய தீர்க்கதரிசின்னா சொல்லி, அவர் தீர்க்கதரிசன சொன்னபடியே இந்த கட்சி ஜெயித்து ஆட்சிக்கு வந்துட்டது. நான் எழுப்பி வந்துட்டேன். ஏன்னா அதுக்கு முந்தினதில் அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார், இந்த கட்சி ஜெயிக்கும்னா அந்த கட்சிக்கு பதிலாக பிஜேபி வந்துடுச்சு. அப்போது அவர் சொன்ன நடக்கலைன்னா அது கள்ள தீர்க்கதரிசனம் தானே? நடந்துட்டுங்கிறனால பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொன்னது நடக்கலைன்னா என்னால் தாங்கிக்க முடியும். எனக்கு தெரியும், அவர் காங்கிரஸ் வரும் என்று சொன்னபோது பிஜேபி வந்தது. இன்னொரு முறையும் காங்கிரஸ் வரும் என்று சொன்னால் காங்கிரஸ் வந்து விட்டது. பெரிய மாணவர்கள், பதினான்காம் அதிகாரம், 13 வாசிட்டே வந்தோம். 14 அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை சுட்டி காட்டி முடித்து விடுகிறேன். நமக்கு பிரயோஜனமாக எசேக்கியேல் 14 வாசியுங்கள். இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். சில விசுவாசிங்க நம்மகிட்ட வந்து உட்காருவாங்க. இஸ்ரவேலின் மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து உட்கார்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி, இங்க நம்ம தீர்க்கதரிசனம் கேட்க வந்திருக்க இவன் நரகலான விக்கிரகத்தை தன் இருதயத்தில் வச்சிருக்கிறான். உள்ள உலக ஆசை, பொருள் ஆசை, பண ஆசை இதெல்லாம் உள்ள இருக்கு. வந்து சபையில முன்னால உட்கார்ந்துட்டான். தங்கள் அக்கிரகமாகிய இடலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? இவன் வந்து என்கிட்ட வந்து ஆண்டவர் என்ன செய்வன்னு கேட்கலாம். ஜபத்துக்கு வந்திருக்கான். இந்த அம்மா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, இந்த மீட்ல இந்த மீட்டிங்ல போனா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. மாசத்துக்கு ஒரு முறை அவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அங்க கூட்ட அங்க கூட்டன்னு போறான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் என்கிட்ட வந்து விசாரிக்கலாமாப்பா. இருதயத்துல நரகலான விக்கிரகத்தை வச்சிருக்கான். என் ஜாதியில் தான் பொண்ணு வேணும், என் ஜாதியில் தான் மாப்பிள்ளை வேணும், எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குற மாப்பிள்ளை பொண்ணு வேணும், எனக்கு இப்படி செய்கிற பொண்ணு வேணும்ட்டுலாம் அலையிறான். இவன் என்கிட்ட வந்து தேவசத்தை என்னன்னு கேட்கலாமா? இருதயத்தில் நரகலான விக்கிரம் வச்சுருக்கேன். அவர் எழுதுனானா, எனக்கு ஊழியத்துக்கு ஏற்ற பொண்ணு வேணும். அந்த மூத்த உடைய கருத்தை எப்போ இந்த புடிவத்தை கேட்டிருக்கேனே, எப்படிப்பா ஊழியத்துக்கு ஏற்ற பொண்ணுண்ணா? இல்லையா, ஊழியத்துக்கு ஏற்ற பொண்ணு வேணும். ஊழியத்துக்கு ஏற்ற பொண்ணை என்னப்பாண்ணா? நல்ல ஊழியத்துக்கு ஏற்ற பொண்ணு. இல்லைப்பா தெளிவாக சொல்ல, நான் பாட்டு பாடணுமா, கொட்டு அடிக்கணுமா, என்னது ஊழியத்துக்கு ஏற்ற பொண்ணுன்னா என்னப்பான்னாரா? கீழே சபை வீடு, மேலே சபை, அப்படி கட்டி தர்ற மாதிரி பொண்ணு வேணும்னா? இவன் போய் தேவசத்தை என்னன்னு கேட்கலாமா? இருதயத்தில் நரகலான விக்கிரகத்தை வச்சிருக்கிறான். இருதயத்தில் நரகலான விக்கிரகத்தை வச்சிருக்கிறான். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் ரொம்ப வேதனைப்பட்ட, அவர் மகளை ஊழியக்காரனு கட்டி கொடுத்துருக்காரு. பெரிய சபையில் உள்ள ஊழியக்காரனு அவன் கிறிஸ்மஸுக்கும் கேட்குறானா, தீபாவளிக்கும் கேட்குறானா, ஆடிக்கும் கேட்குறானா? இவன் ஊழியக்காரனா? பிசாசுடைய ஊழியக்காரன். பிசாசுக்கு ஊழியக்காரன். இப்படி தங்கள் நரகலான விக்கிரகங்களை இருதயத்தில் வைத்திருக்கிற தேவசத்தை என்னன்னு கேட்கலாமா? இருதயத்தில் என்னப்பா இருக்கு? பணம் வேணும், பொருள் வேணும், நல்லா ஊழியத்துக்கு வீடு கட்டி கொடுக்குற மாதிரி கொண்டாட்டி வேணும். இவன் போய் தேவசத்தை விசாரிக்கலாமா? ஆண்டவர் சொல்றார், யார் இஸ்ரவேலின் மூப்பர் எல்டர்ஸ் நரகலான விக்கிரகத்தை இருதயத்தில் வச்சுக்கிட்டு தேவசத்தை என்னன்னு கேட்காதீங்க.
அவரு கேட்டா என்ன நடக்கும் வாசிங்க. ஆகையால் நீ அவர்களோடு பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரின் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி, தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசினிடத்தில் வந்தால், சபைக்கு வந்தா, பிரசங்கம் கேட்க வந்தா, தீர்க்க தரிசனம் கேட்க வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக, அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். தூரம் இந்த பிசாச வச்சுக்கிட்டு இருக்கானோ, எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு வர்றவா ஃப்ரிட்ஜ் கொண்டு வரணும், எனக்கு வர்றவா பைக் கொண்டு வரணும், எனக்கு வர்றவா நகை கொண்டு வரணும், எனக்கு வர்றவா லேண்ட் கொண்டு வரணும், எனக்கு வர்றவா இதெல்லாம் கொண்டு வரணும்னு எவ்வளவு அவன் எவ்வளவு நரகலான விக்கிரகத்தை வச்சிருக்கிறானோ, அதற்கு ஏற்றபடி அந்த நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு ஏற்றபடி உத்தரவு கொடுப்பேன். நான் அவனுக்கு கரெக்டா சொல்லுவேன். எதுக்கு? அவன் நாசமா போகும்படிக்கு. கட்டுறா அவ்வளவுதான் கட்டுறாங்க. இவ்வளவுதான். ஒரு ஊழியக்காரர் நாள் ராத்திரி போன் பண்ண, ஐயா எங்க வீட்டுக்காரி எனக்கு கதவை திறக்கல, நான் பாத்ரூம்ல படுத்திருந்தேன். ஐயா அந்த அம்மா கூட்டி ஏன்னு கேட்டேன். அவர் என்னையா கட்டினாரு, வீட்டை தான் கட்டினாரு. வந்தா வீடு கொண்டு வரணும்னாரு, வீடு கொண்டு வந்தேன். 10 மணிக்குள்ள வந்தா கதவை திறப்பேன்னா அவர் 10 மணிக்கு பிந்தி வந்தாரு, பூட்டிட்டேன். சொல்லுது அந்த அம்மா, 10 மணிக்குள்ள வா கதவை திறப்பேன், 10 மணிக்கு பிந்தி வந்தாரு, நான் பூட்டிட்டேன். அவர் எங்க படுத்தா எனக்கு என்ன? எவ்வளவு நரகலான விக்கிரகங்களை வைத்திருக்கிறார்களோ அந்த திரட்சிக்கு தக்கதாக நான் அவர்களுக்கு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவறுப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். முதலாவது தீர்க்க தரிசன ஊழியம் அவங்கள கர்த்தர் இடத்துல திருப்புற ஊழியம். முதலாவது எசேக்கியல் செய்ய வேண்டிய ஊழியம், மூப்பர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, உள்ள நரகலான விக்கிரகம் இருக்குது, உலக ஆசை, பொருள் ஆசை, பண ஆசை, பெண் ஆசை எல்லாம் வச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கான். அவனை கர்த்தர் இடத்துல திருப்புங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதலித்து, தன் நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி, தன் அக்கிரமமாக இடர்களை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசின் மூலமாய் என்னிடத்தில் விசாரிக்க வந்தால், அவனுக்கு கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுத்து, அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி, அவனை அடையாளமாகவும், கடைசியில் எப்படி கெட்டு அழிஞ்சான் பாரு அப்படின்னு, அவனை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைத்து அவனை என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஒரு தீர்க்க தரிசி எத்தப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னானாகில், அப்படி கொத்த தீர்க்க தரிசியை கர்த்தராகிய நானே எத்தப்பட பண்ணினேன். நீ ஏமாந்து போய் அவனுக்கு 2 வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னா நானும் உன்னை ஏமாற வச்சிருவேன். தீர்க்கதரிசி என்ன ஸ்ட்ராங்கா சொல்றாரு, பிரியமானவர்கள் வீட்டில் போய் மீதி வாசித்துக் கொள்ளுங்க. நம்ம இடத்துல வர்றவங்களுடைய பாவத்தை உணர்த்தாமல் தீர்க்க தரிசனம் சொன்னால் நமக்குள்ளாகவே இருந்து ஒரு பொய்யின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். நமக்குள்ளாக வருகிற நரகலான விக்கிரகங்களை எடுத்து போடும்படி அவனுக்கு உணர்த்தாமல் நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னால், அவனுக்கு 2 ஆறுதலான வார்த்தைகளை சொன்னால், நமக்குள்ளே இருந்து பொய்யின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். அவனும் ஏமாந்து போவான், கடைசியில் நாமும் ஏமாந்து போவோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இந்த ஒரு வசனத்தோடு இப்போது முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:6. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டிகளை
சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவ தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். தேவனுக்குள்ள ஒரு பெயர் பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய தேவன். நம்முடைய எந்த ஊழியமாக இருந்தார், ஒரே ஒரு செகண்ட் நம்முடைய இடதுகை நெஞ்சிலை வைத்து வலதுகையை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய தேவனான, என்னை ஒரு பரிசுத்த தீர்க்கதரிசி என்று எழுதாண்டவர். நம்ம பாஸ்டரா இருக்கலாம், எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், பிலீவரா இருக்கலாம், நம்ம எல்லாரும் கர்த்தருக்கென்று பரிசுத்த தீர்க்கதரிசி. இனி சம்பவிக்க போகிறவர்களை கர்த்தருடைய ஊழியர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் தேவனாகிய கர்த்தர். அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறையா, பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் தேவனான, என் பெயர் பரலோகத்தில் எழுதப்படட்டும், பரிசுத்த தீர்க்கதரிசி, பரிசுத்த தீர்க்கதரிசியா, பரிசுத்த தீர்க்கதரிசியா. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.